அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 933, என் பார்வையில் சினிமா, இதுதான் இன்றைய சப்ஜெக்ட். பேச போறவங்க வந்து பாரதி செல்வா. இப்போதைக்கு ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா புதிய தலைமுறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா மீடியால இருக்காங்க, லீடர்ஷிப் கோச்சா இருக்காங்க, சன் டிவில சன் நியூஸ்ல இருந்திருக்காங்க, அப்புறம் ப்ரொடியூஸ் ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா பல இதுல இருந்திருக்காங்க, விஜய் டிவில இருந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் எனக்கு கேட்கல, கேட்கலையா? இவங்களை எப்படி தெரியும்னா, நம்ம மூர்த்தி சார் வந்திருக்காரு. ஆக்சுவலா டாக்டர் மூர்த்தி சார் வந்து பெரம்பலூர்ல இருக்காரு இல்லைங்களா, நம்ம கூட நம்மளோட டிராவல் பண்றாரு. அவர் எழுதின பங்குடி புக்கு வந்து இவங்க விமர்சனம் பண்ணாங்க. அவருக்கு அவார்டு கொடுத்தப்ப நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த புக்கை ரொம்ப பிரமாதமா இவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்த புத்தகம் வந்து அந்த கதையை ஒரு மாதிரியான கதை, அதை ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து அவங்க இவங்க விமர்சனம் பண்ணதோ, இவங்களோட பேசின பிரசன்டேஷனோ, இவங்களோட வாய்ஸ் மாடுலேஷனோ ரொம்ப நல்லா இருந்தது. அன்னைக்கே முடிவு பண்ண, சரி ஓகே, இவங்களை ஒரு நாள் நம்ம வந்து நம்ம கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண. ஆனா இவங்க நம்பரை வாங்கிட்டு, மூத் சார்கிட்ட வாங்கிட்டு நான் கால் பண்ணா இவங்க அதாவது ஸ்டோர் பண்ணாத நம்பர் எல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவங்க பிஸி பர்சன் ஆக்சுவலா. அதுல அவங்க நிறைய பேர் பொலிட்டீஷியன் கூட டிராவல் பண்ணியிருக்காங்க, நிறைய பொலிட்டீஷியன் கூட டிராவல் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து அந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சிருந்துருக்கதான்றதுனால சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது சொல்லும் போது சந்தோஷமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் மூர்த்தி சார் பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் பேசிட்டு அவங்க கிட்ட பேசின பிறகு நான் பேசின பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம டீம் பத்தி எல்லாம் கேட்டு இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கும் மறுபடியும் பேசி கேட்டாங்க என்கிட்ட, சொல்லிட்டேன் நான், நாங்கெல்லாம் ரிட்டையர்ட் பீப்புள்மா, நீ எப்படி வேணா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டேன். வந்திருக்காங்க, பார்ப்போம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்பீச்சோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நான் வரவே இல்லை. சார் சொல்லும் போது எனக்கு அது ஒரு ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் ரிட்டையர்ட் பீப்புளா இருந்தாலும் எவ்ரிடே நாங்க வந்து புதுசா ஒன்னு வந்து லேர்ன் பண்ண ஆசைப்பட்டோம். அதனால்தான் நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு புள்ளியில் இணைஞ்சோம். தொடர்ந்து நாங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சார் சொன்னாங்க. அந்த அந்த ஒரு இடம் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 79 ஆக்சுவலாக ஏஜ். நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கேன். நான் என்னோட ப்ரொஃபஷன் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம மனி எந்த வகை எந்த வயசு மனிதர்களோட வேணாலும் நம்ம ஒரு சின்ன குழந்தையாகவும் இருந்துக்கலாம், ஒரு இளமை வயசுல இருக்க அந்த மனநிலையை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே புரியும். ஏன்னா நான் அந்த ஏஜ் பீப்புளோடயே தொடர்ந்து என் லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நாங்கள் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அதாவது என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட், அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட ரிலேட்டிவ், எங்கள் அம்மா அப்பா, என்னோட தம்பி, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு காம்பவுண்ட்ல இருக்கோம். ஸோ இதுல வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும், சண்டை எல்லாமே வந்தா கூட எப்படி இணையறது அப்படிங்கிற புள்ளி வந்து லைஃப் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சொல்லி கொடுத்த புள்ளி தான் இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப சோ இன்ட்ரெஸ்ட். நான் இந்த பீப்புளோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் நினைச்ச இடமும் என்னோட லைஃப் ஸ்டைலும் ஒரு இடத்துல மீட் பண்ற பாயிண்டா நான் பார்த்தேன். அதனாலதான் சார் சொன்ன உடனே ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா பங்குடி நாவலுக்கு வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த நாவல் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த நாவல் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியம் சொல்லாத ஒரு வாழ்க்கைய ரொம்ப பெருசா சொல்லுச்சு. அதனால அதுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நான் ஒரு 30% போய் தான் ப்ரெசென்ட் பண்ணேன் எண்ட் ஆஃப் த டே. அதுவே சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து மூர்த்தி தோழராலதான் வந்து கிடைச்சது. அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அதனால எந்த வகையான மக்களோட வேணாலும் நம்ம இணையத்துக்கான ஒரு புள்ளி வந்து அன்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இருந்துட்டாலே நம்ம வந்து எதை வேணாலும் லைஃப்ல ரொம்ப ஈஸியா கையாண்ட முடியும் அப்படின்றதுதான் ஒரு 44 நவ். ஸோ இந்த 44ல எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் எங்க அப்பாவோட கல்யாணம் ஆகி என்னோட பொண்ணுங்கள்லாம் பெருசாகி இப்ப அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் அப்படி இருந்தா கூட நான் இன்னும் ஒரு சின்ன குழந்தையோட அந்த மனநிலையிலே இருக்கிற காரணம் என்னன்னா, இப்படியான மல்டி ஏஜ் கிரௌடோடயே லைஃப் ஃபுல்லா நான் வந்து டிராவல் பண்ணேன்.
அப்புறம் நான் ஒரே கம்யூனிட்டியோட என்னைக்குமே டிராவல் பண்ணல. அந்த அன்பு எப்படி வந்தது, அந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னா, ஒரே சாதிக்குள்ளேயோ ஒரே மதத்துக்குள்ளேயோ கூட நான் டிராவல் பண்ணல. அது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது தான். மனிதர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரு புள்ளி மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. அப்புறம் அவங்க கூட நம்ம இணக்கமா இருக்கிறதுக்கு அன்புங்கிற ஒரு சொல் தேவைப்படுது. இது ரெண்டும் இருந்தா நம்ம வந்து எதை வேணாலுமே ஒட்டவும் முடியும். நாலேஜ், அறிவு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ இது வந்து என்னோட செல்ஃப் டிஸ்க்ளைமர் கூட சொல்லி சொல்லலாம். நான் வந்து எனக்கு வந்து சினிமா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் சினிமா சார்ந்து படிக்கவே இல்லை. எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இது வந்து சமூகம், சமூக சேவை அப்படியெல்லாம் சொன்னதுனால நான் வந்து MSW படித்தேன். MSW படிச்சுட்டு ஒரு 15 இயர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கிராமங்கள்ல எல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். அது என்ன மாதிரியான வேலைனா, ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லைன்னா டாக்டர் கேம்ப் ஓரியன்ட் ஒர்க்காக இருக்கலாம், உமன் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஒர்க்காக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அது லைட்டாக போர் அடிச்சிச்சு. ஏன்னா அது டெவலப்மெண்ட்டுன்றதை தாண்டி என்ஜிஓஸ் தான் என்னோட மெயினாக பார்த்தா. MSW மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க், அது வந்து முழுக்க முழுக்க என்ஜிஓ சார்ந்த ஒரு பணி. அது எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது. அப்புறம் அது ரொம்ப மக்கள் நம்மளே வந்து சேவை செய்யணுன்ற பேர்ல ஏமாத்துற மாதிரியோ இல் ட்ரீட் பண்ற மாதிரியோ ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து என்னோட லைஃப் ஜாப் பேட்டர்னா மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது சன் டிவில இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. இந்த சோஷியலி ஒர்க் பண்றதுனால அங்கிருந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் மூலமா, அவங்களும் ஒரு ரைட்டர், அவங்க வந்து இதை விட பெட்டரா எனக்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஷோக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அதுல இருந்து நான் மீடியால வந்து ஒரு 8 வருஷமா டிராவல் பண்றேன். இது வந்து ப்ரொஃபஷன். ஏன் சினிமா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சார் சொன்னாரு நம்ம நிறைய டாபிக் எங்க டீம் கூட பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா அவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்றீங்க, எல்லாருமே பயங்கரமான ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கீங்க. அது டாக்டரா இருக்கீங்க, சைக்காட்ரிஸ்டா இருக்கீங்க, ரைட்டரா இருக்கீங்க. இப்ப எங்களோட ஒர்க் எல்லாம் அந்த மாதிரி ஒரு 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 பர்டிகுலர் ஜாப்ல ஸ்பெஷலைஸ்ட் எல்லாம் கிடையாது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியால தான் நான் ஒர்க் பண்றது. அப்ப கல்வி ரீதியாவே ஒரு மரியாதைக்குரிய இடங்கள்ல, மக்களையே கையாளக்கூடிய இடங்கள்ல இந்த குழுல இருக்க எல்லாருமே இருக்கீங்க. பெரிய அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். நான் வந்து ஒரு ஜஸ்ட் சினிமா பத்தி மட்டும் பேசணும், ஃபர்ஸ்ட் புக்கு பத்தி பேசலாமா, அந்த மாதிரி நிறைய நானும் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப வந்து சினிமா கொஞ்சம் எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா இருந்தது. அப்புறம் வந்து சினிமா என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வேற ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்திய சமூகத்துல சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியா, இதனா ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் படம் பார்க்காத ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூகத்துல அவங்களால தியேட்டர்ல போய் காசு கொடுத்து படம் பார்க்க முடியாம வேணா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க கேள்விப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு புத்தகத்து மூலமாவோ ஒரு அட்டைப்படம் மூலமாவோ ஏதோ ஒன்று வந்து கண் வழியா அவங்க பார்த்துருப்பாங்க. இன்னொன்று, ஒரு 80% உலகம் பூராவே என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுல 80% மக்கள் வந்து சினிமாவை தான் நாடுறதா சொல்றாங்க. அப்புறம் அதுதான் வந்து நம் இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்டால நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ இல்லை பொழுதுபோக்குறதுக்கோ. அப்படி இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி காலம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப 90 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை வந்து தமிழ் சினிமா தொடரப்போகுது. ஒரு 60 ஆண்டுகள் வந்து தமிழ் சமூகத்துல வந்து சினிமா மட்டுமே ஒரு பிரதான பொழுதுபோக்கு அம்சமா இருந்திருக்கு. இங்க இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நிறைய கட்டமைப்புகள், ஒரு குடும்பமா வாழ்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஒரு உறவு முறையில வந்து ஒருத்தரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், இல்லைன்னா அண்ணன் தங்கை உறவு, இது மாதிரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விஷயங்கள், வாழ்க்கையில நடக்க முடியாம நமக்கு மித்தா சொல்லி கொடுக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி சினிமாவா நடக்கும்போது அந்த மக்கள் அதை பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் படம் தான் எப்பவுமே சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன படம் தான்,
ஒரு ட்ரெயின் வந்து போற மாதிரியான ஒரு காட்சியை மட்டும் பதிவு பண்ணி ஒரு படமா வெளியிடுறாங்க. அத பார்த்த மக்கள் எல்லாமே பயங்கரமா பயந்து எங்க ட்ரெயின் நம்ம மேல ஏறிட போதோ அப்படின்னு ஒரு பயத்துல தியேட்டர் விட்டு வெளியே போனதா ஒரு கதை சொல்லுவாங்க. கதை இல்ல, அது உண்மையா நடந்தது. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சினிமா வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வரலாறு சமூக வாழ்வியல் இருந்தாலும், சினிமா வந்ததுக்கு அப்புறமா வந்து மக்களோட வாழ்க்கை வந்து வேற ஒரு இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய சமூகம் வந்து ஒரே இனம் சார்ந்து, ஒரே மொழி சார்ந்து, ஒரே மதம் சார்ந்த சமூகம் கிடையாது. சோ இங்க வந்து ஊரே ஒரு ஒருத்தருக்கான ஒரு ஊர், ஒரு கிராமம்ங்கிறது ஒரு கம்யூனிட்டிக்கான கிராமமா, ஒரே ஒரு ஒரு இனக்குழுவுக்கான கிராமமா தான் இந்தியா முழுக்குமே மக்கள் இருந்திருக்காங்க. இந்த மக்களை ஒன்றிணைத்த ஒரு புள்ளி வந்து சினிமா அப்படின்னு நம்ம நம்புறேன் நானு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க பக்கத்துல கூட உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. இந்த ஊர்க்காரங்களும் அந்த ஊர்க்காரங்களும், இந்த தெருக்காரங்களும் அந்த தெருக்காரங்களும் எல்லாம் ஒன்னாலாம் சேர்ந்திருக்க மாட்டாங்க, சேர்ந்து நடந்திருக்க மாட்டாங்க. ஏன் ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு போக முடியாது? ஒரு அக்ரகாரம் தெருவா அந்த காலத்துல இருந்திருக்கலாம், அந்த தெருவுக்கும் போயிட்டு இருக்க முடியாது. இந்த பக்கத்துல வேற ஒரு கடைக்கோடி மனிதர்களோட தெருக்கள் இருந்திருக்கலாம், இந்த நடுவுல இருக்கவங்க அந்த கடைக்கோடி தெருக்கு போயிருக்க முடியாது. ஆனா இப்படி போகாத மனிதர்களை எல்லாம் போக வச்ச ஒரே இடம் கோவில் கூட கிடையாது. இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான புள்ளியும் இடமும் அதுதான். அவங்க யாருமே படிக்காத மக்களா இருக்காங்க, ஆனா எல்லாருக்குமே அறிவு இருக்கு, எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை வந்து மனிதர்களுக்கு கொடுத்தது சினிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அந்த இடம் மட்டும் யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் பக்கத்துல வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமூக வெளிய இந்திய சமூகத்துக்கு கொடுத்தது வந்து சினிமாவோட என்ட்ரிக்கு பிறகுதான். அதனாலதான் தமிழ்நாட்டுல வந்து சினிமா மேல பயங்கர பற்று இருந்தால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல் மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் இதெல்லாம் நிகழறதுக்கு சினிமா ஒரு மிக முக்கியமான கருவியாவே இங்க இருந்திருக்கு. இங்க இருந்து இந்த இடத்துல இருந்துதான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட மட்டும் இருந்த அந்த பொருளாதாரம், சினிமா தான் வந்து உலகத்திலே வந்து பெரிய சொத்து குவிக்கக்கூடிய, பணம் கொட்டக்கூடிய, லாபம் குவிக்கக்கூடிய ஒரு புள்ளி, ஒரு இடம், ஒரு தொழில், ஒரு ஃபேக்டரி, அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி அது. அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. எந்த பிரிவை சார்ந்தவர்கள் இருக்கலாம் அப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்தது. யார் பொருளாதாரத்துல மேம்பட்டவங்களா இருந்தாங்களோ, யாருக்கு பணம் அதிகமா இருந்ததோ அவங்க அதை டாமினேட் பண்ண ஒரு பீரியட் இருந்தது. அந்த பீரியட்ல இருந்து இன்னொரு ஒரு இடைசாதி தலைமைகள் இல்லைன்னா நடுவுல இருக்க ஒரு மக்கள் கிட்ட சினிமா மாறி இன்னொரு கீழே 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 கீழேன்னு அது பல பரிமாணங்களை எடுத்துச்சு. நான் இதை எக்ஸாம்பிளா கூட சொல்லலாம், இதுல ஏதாவது தவறு இருக்கு, இது சரியா இருக்குன்னா நீங்க இடையில கூட பேசலாம், இது லெக்சர் அப்ப எல்லாம் கிடையாது. சினிமா வந்து அரசியல் மாற்றத்துக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்த பல மாற்றங்களுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அப்புறம் பாட்டு, முன்னாடி எல்லாம் பாட்டுங்கிறது கர்நாடக சங்கீதம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவை மட்டுமே சேர்ந்தவங்களா, கலை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒரு அம்சமா இருந்திருக்கு. நடனம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டுமே ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்திருக்கு. சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வந்து குவாலிட்டியா சாப்பிட முடியும் அப்படியெல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து சினிமாவுக்கு வந்து தன்னை கதாநாயகர்களாக முன்னிறுத்திக்கிறவங்க வந்து எந்தெந்த பிரிவை சார்ந்தவங்க எல்லாம் வராங்களோ அவங்கவுங்க அவங்களோட வாழ்க்கை முறையை, அவங்க வாழ்க்கைய படமாக்குறாங்க, மக்களுக்கு போட்டு காட்டுறாங்க. அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை வருது அப்படின்னா, எல்லாராலையும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு போக முடியும், ஒரு உச்சத்தை தொட முடியும், ஒரு அறிவை பெற முடியும், ஒரு கல்வி பெறுவதற்கு கூட சினிமா வந்து முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீடியத்துல நிறைய நல்ல படங்கள் எல்லா காலகட்டங்களையும் வந்திருக்கு, மிக மோசமான படங்களும் எல்லா காலகட்டங்களையும் வந்திருக்கு, பல வியாபார ரீதியான படங்களும் வந்திருக்கு. இப்ப நாம ஏன் வந்து சினிமா பார்க்கணும், தேவையா? பெரியார் மாதிரி ஆட்கள் எல்லாம் சினிமா விரும்பவே மாட்டாங்க. ஆனா சினிமா வந்து இந்த சமூகத்துல எப்பயுமே வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசராவே இருந்திருக்கு. அது வந்து எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல் வந்து சொன்னாலுமே கூட அந்த எளிய மனிதன் ஈஸியா தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ள ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, அது சினிமாவா தான் இருந்திருக்கு. அப்போ
பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவரை அவரால ஒரு இடத்த தொட முடியும், ரெண்டு பேரும் ஒரே புள்ளிய தொட முடியும் அப்படின்னா அது வந்து வேற எந்த கருவியும் கிடையாது, சினிமாவால மட்டும் அது சாத்தியமா இருந்தது. அப்படிப்பட்ட சினிமாவை நம்ம எல்லா காலகட்டங்களையும் எப்படி எல்லாம் பார்த்தோம். ஆனா நிறைய நேரங்கள்ல வந்து ஒரு நல்ல படம்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த படம் ஓடாம இருந்திருக்கும், ஒரு சுமாரான படமா இருந்திருக்கும். அது ஒரு டாப்பரா இருக்கிற ஹீரோவாலேயோ, இல்ல சிவாஜி எம்ஜிஆர், ரஜினி, கமல், அதுக்கு முன்னாடி பாகவதர், சோ இந்த மாதிரி டாப்ல இருந்தவங்க அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்கு. விசு மாதிரியான ஆட்கள் எடுத்த படங்களும் இங்க ஓடி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரகாட்டக்காரன் வரைக்கும் சினிமாவோட வளர்ச்சின்றது ஒரு லெவல். கரகாட்டக்காரன்லாம் வந்து ஒரு வருஷம் அந்த படம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கே நீங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பீம்சிங் காலத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குரூப் மட்டும்தான் வந்து சினிமாக்குள்ள நாயகர்களா வர முடியும், நாயகிகளா வர முடியும், அப்புறம் அந்த மெயினான பார்ட்ஸ்ல எல்லாம் வர முடியும். அது மாறி அதுக்கப்புறம் கலைஞர் அவங்க எல்லாம் வந்து ஒரு கதை எழுதி வசனம் எழுதி அவங்க வந்து அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் சாதாரண மக்களுக்கு தெரியாத பல விஷயத்த வந்து அவங்க எழுத்து வடிவத்துல பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி அந்த படம் அது வரைக்கும் கடவுளை பயங்கரமா நம்பிட்டு இருந்தவங்க, கோயிலுக்குள்ளேயே போக முடியாத ஒரு சமூகம், வெளியே நின்று தியேட்டர்ல நின்று படம் பார்த்த ஒரு சமூகம் எல்லாம் வந்து கோயிலுக்குள்ள போய் ஒருத்தர் கேள்வி கேட்கறது, பராசக்தி வந்து பராசக்திக்கு முன் தமிழ் சினிமா, பராசக்திக்கு பின் தமிழ் சினிமாங்கிற ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டரா வந்து, கலைஞர் அப்படிங்கிறவர் வந்து அரசியல்ல சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பட் அந்த இளம் வயசுல சிவாஜி கணேசனும் கலைஞரும் அவங்க இருவருமே பண்ண ஒரு ஒரு மேஜிக் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துல கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இந்த எல்லாம் வாழ முடியும், ரோட்ல நடக்க முடியும், கோயிலுக்கு போக முடியும், சாப்பிட முடியும், நல்லா எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்த பார்த்துதான். ஏன்னா படிக்கல, எனக்கு தெரிஞ்சு 80s வரைக்குமே தமிழ் சமூகம் வந்து பெரிய படிச்ச சமூகம் எல்லாம் கிடையாது. சோ எதுவுமே தெரியாத காது வழியா கேட்கிற விஷயங்களை தங்களோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மக்களுக்கு சினிமா ஒரு பெரிய மாஸ்டரா இருக்கு, பெரிய டீச்சரா இருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய அந்த ஊடகம் யார் கையில இருக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எல்லா பிரிவினர் கையிலும் சினிமா இருக்கணும், அதுல எந்தெந்த பிரிவு கையில இருக்கும்போதுலாம் அது வந்து ஒரு பெரிய சம்பாத்தியத்தை பெற்றதுன்னா, எல்லா எல்லா டைம்லயுமே வந்து கமர்ஷியலாவும் கருத்தியலாவும் ஹிட் அடிக்கும் போது ஒரு சேஞ்ச் அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி பாகவதர் காலத்துல இருந்து அப்புறம் இந்த கடவுள் சம்பந்தமா படங்கள் எடுத்து அதுவே உச்சத்துல, ஸ்ரீவள்ளி மாதிரியான படங்கள்லாம் உச்சத்துல இருந்த காலத்துல இருந்து ஒரு ட்விஸ்ட் வந்த இடம் தான் வந்து பராசக்தி. பராசக்தின்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சுட்டு ஆனா அவங்க பேசின அந்த அந்த கருத்தியல் வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் புரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கும். அது அந்த டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்க ஒரு யங் புது டைரக்டர். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் எப்படி ஒரு புது டைரக்டரோ அப்படிதான் வந்து அன்னைக்கு அந்த படத்தோட டைரக்டர் வந்து புது டைரக்டரா இருந்திருப்பாரு. சோ அந்த ட்விஸ்ட் நடந்த இடம் வந்து அந்த படம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் மாறி அது வரைக்கும் ஸ்டுடியோக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நிகழ்ந்த சினிமா ரோட்டுக்கு கொண்டு வராரு பாரதிராஜா. அதுக்கப்புறம் மணிரத்னம் வராரு. பாலச்சந்தர் முன்னாடியே இருந்தாலும் பாலச்சந்தர் வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ஜேர்னி பண்ணியிருக்காரு சினிமால. அவர் வந்து ரஜினியோட பிகினிங் ஸ்டேஜ்லயும் இருந்திருக்காரு, ரஜினியோட மிட் ஸ்டேஜ்லயும் இருந்திருக்காரு. அவர் எல்லா காலகட்டத்திலயும் தனக்கு ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவை கொண்டு வராரு. இந்த எல்லா டைரக்டர்ஸும் தான் இந்த தமிழ் சமூகத்துல இந்த மக்களோட மனசுக்குள்ள ஒரு விளையாட்டை விளையாடிட்டே இருந்திருக்காரு. யார் யாரெல்லாம் எந்த பிரிவுக்குள்ள, எந்த வாழ்க்கைக்குள்ள, எந்த ஊருக்குள்ள இருந்து வெளில வராங்களோ அவங்க பார்த்த விஷயங்களை, அவங்களோட வாழ்க்கைய எழுதி எழுத்தாளராகி அது ரீச் ஆகுற இடம் அப்படிங்கிறது ஒரு 10%, 20%. ஏன்னா படிக்கிற எழுத்தாளர் ஆயிருந்து பெரிய விஷயமா இருந்தாலுமே படிக்க தெரியணும்ல மக்களுக்கு. அது 80s தானே சாத்தியப்படுது, அது 70s தானே, ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் தானே இதெல்லாம் தெரியுது, படிக்கிறது எல்லாம் ஒண்ணு இருக்கு அப்படி எல்லாம் தெரியும் போது சினிமா அதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் எல்லாம் பண்ணிடுச்சு. அவனுக்கு ஒரு 4 நாள் கொடுத்தா, 10 காசு கொடுத்தா, 10 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு அவன் வாழ முடியாத ஒரு வாழ்க்கைய
இந்த கல்யாண சமையல் சாதம்னு ஒரு ஒரு அது அவ்வளோ பெரிய ஹிட் படம், இந்த கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டு. அப்ப எங்க பாட்டி என்கிட்ட சொன்ன ஒரு கதை தான், நிறைய பேர் வீட்டுல அப்ப வறுமை, எக்கச்சக்கமான பேர் வந்து சாப்பாடே கிடைக்காத ஒரு ஒரு சமூகத்துல ஒருத்தன் வந்து நம்ம கண் முன்னாடி ஒரு கிராஃபிக்கல் மேஜிக் நிகழ்த்துறான். இன்னைக்கு கிராஃபிக்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு தட்டு ஃபுல்லா வந்து லட்டு அப்படி ஒரு காட்சியை வந்து அதுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் பார்க்கவே இல்லை. அப்ப அவங்களுக்கு அதை சாப்பிட அதை பாக்குறதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. அதை நிகழ்த்தினது வந்து சினிமா. இப்படி இந்த மக்களோட மனசுல ஒரு இன்ஃபுளுயன்சரா சினிமா வந்து எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு. இந்த சமூகம் மாறத்துக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து வெளியே வந்தவர் தான் பாரதிராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம். இவங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்ப சினிமா வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது. அப்படி ஒன்றும் நீங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்திருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்ல பிடிக்காமலும் போயிருக்கலாம். ஆனா இந்த மீடியத்தை நாம எப்படி பார்க்கணும், இந்த மீடியம் வந்து ஏன் ரொம்ப முக்கியம், இதை ஏன் வந்து சரியா கையாளணும் அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருக்கேன். யார் வந்து சினிமா பத்தி பேச ஆரம்பிச்சாலும் இல்ல சினிமா பார்க்கணும்னு கேட்டாலும் நீங்க ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது ஒரு ஈரானியன் ஃபிலிம், அது விஜய் டிவியில கூட போடுவாங்க. அது ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும், அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தான். அந்த படம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட்டாலாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த படம் அந்த படத்தோட நடக்கிற அந்த வாழ்க்கை இருக்கியா, அது நமக்குள்ள கொடுக்குற ஒரு வெற்றி தன்மை. ஒரு ரெண்டு ஏழை குழந்தைங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி, அந்த அண்ணன் தங்கச்சிக்கு வந்து ஒரு ஷூ. இதை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கூட பார்த்திருக்கலாம். அது பார்க்காதவங்களுக்காக தான், ஒரே ஷூவை வச்சுட்டு தான் அந்த அண்ணனும் தங்கச்சியும் ஒரு ஏழை சப்பாத்தி செஞ்சு விக்கிற ஒருத்தர் வீட்டுல, ஒரு ஒரு ஈரானிய ஃபேமிலி. அது காலையில ஷிஃப்ட் வந்து அண்ணனுக்கு, மத்தியான ஷிஃப்ட் வந்து தங்கச்சிக்கு. அந்த குழந்தை அந்த ஷூவை போட்டுட்டு தான், இந்த பையன் வந்து கழட்டி கொடுக்குற அந்த ஷூவை இந்த சின்ன தங்கச்சி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும். இப்படி போற அந்த லைஃப்ல ஒரு நாள் சாக்கடையில ஷூ விழுந்துருது, அந்த ஷூவை ஈரமாயிடுது. அந்த ஈரத்தோட அந்த ஷூ வந்து தண்ணியில அடிச்சுட்டு போற மாதிரி அந்த ஷூ கொஞ்சம் ரொம்ப பழசாகுது. அந்த அண்ணன் வந்து சின்ன ரெண்டு பேருமே ஒரு 5th 6th 7th இந்த ஏஜ் குரூப் குழந்தைங்க. அந்த அண்ணனுக்கு தன் தங்கச்சிக்கு வந்து நல்ல ஷூ எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசைய வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன்ல ஒரு ரன்னிங் ரேஸ்ல அந்த பையன் ஜெயிச்சானா அந்த ஷூ, அந்த மாதிரியான ஒரு ஜோடி ஷூ வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பரிசா கிடைக்கும். அந்த காம்படிஷன்ல அந்த குழந்தை ஜெயிக்குதா இல்லையா, அந்த தங்கச்சிக்கு அந்த ஷூ அந்த குழந்தை வாங்கி கொடுத்தானா இல்லையா, இதுதான் ஸ்டோரி. இது வந்து நீங்க ஜஸ்ட் கூகுள் எதுல சர்ச் பண்ணாலுமே வரும். இந்த மாதிரி ஒரு இப்போ ஏன் நல்ல படம், ஏன் கெட்ட படம், கெட்ட படம்னு ஒண்ணு இருக்கான்னு தெரியல. ஆனா நம்ம ஏன் தேர்ந்தெடுத்து படங்களை பார்க்கணும், அந்த படங்களை இந்த சமூகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு மிக முக்கியமான சாட்சி வந்து இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரிதான் இப்ப நீங்க ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால எப்பயுமே வந்து ஹீரோ வந்து 95% நல்லவராதான் காட்டப்பட்டிருக்காரு. அவரு அவ்வளோவா கெட்டவரா மோசமானவரா காட்ட மாட்டாங்க. அப்படி காட்டினாங்கன்னா அவரு வில்லனா வில்லனா இருப்பாரு. அது எதுக்காக அப்படி காட்டுறாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒண்ணு அது அவங்களா அவங்களை நினைச்சுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 80s எல்லாம் பெல் பாட்டம் போட்டிருப்பாங்க, எல்லா பெண்களும் வந்து பெருசா பொட்டு வச்சிருப்பாங்க. நம்மளால சினிமாவே பார்க்க மாட்டோம்லாம் சொல்லலாம், ஆனா நாம வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா அதுல இருந்து பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையதான் இந்த 90 ஆண்டுகளும் வாழ்ந்திருப்போம். அதுக்கு முந்தையதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் எங்க அம்மா அப்பாவோட போட்டோவை பார்க்கும் போதும், எங்க தாத்தா இல்லைன்னா எங்க பாட்டி அவங்க எப்படி இருந்திருப்பா, இவங்க அவங்களோட போட்டோஸ் இதை எதிர்பார்த்தாலுமே, நீங்க பழைய ஆன்டிக்னு எதையாவது எடுத்து பார்த்தா கூட அந்த சினிமால யாராவது ஒருத்தரோட மூளையில உதிச்சிருப்போம். பாலுமகேந்திராவோட மூளையில எப்பயுமே வந்து கருப்பா இருக்க பெண்கள் ரொம்ப அழகா தெரியுவாங்க. அவர் அப்படி ஒரு அது அழகுன்னு வந்து ப்ரூவ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் பெண்கள் வந்து வெரி ஃபேர் உமன் தான் வந்து ஹீரோயின்ஸா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பீரியட் இருந்து தமிழ்ல. இப்பயும் அப்படிதான், ஆனா அவரோட பெண்கள் வந்து
பெரிய பொட்டு வச்சிட்டு இருப்பாங்க, டஸ்கியா இருப்பாங்க. அப்புறம் அவங்க எப்பயுமே ஹஸ்கியா பேசுவாங்க. அவங்க ஒரு ஆணை வந்து மரியாதை கொடுத்து, அது வரைக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரிய ஒரு உறவாவே வரையறுக்கப்பட்ட ஒரு தமிழ் சினிமால பாலமகேந்திராவோட ஆணும் பெண்ணும் பேசிக்கிற உரையாடல நமக்கு ரொம்ப சிரிப்பா வரும். அது பெரிய சவுண்ட்லெஸ்ஸா இருக்கும், பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கே அதுக்கு இருக்காது. அது எல்லாருக்குமா பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் அப்படி பார்த்தாரு. மகேந்திரன், மகேந்திரன் இன்னொரு உச்சம், அவர் வேற மாதிரி பார்த்தாரு. ரஜினிகாந்த் இன்னைக்கு அழகா இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு அது மகேந்திரன் தான் காரணம்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவர் எடுத்த படங்கள்ல ரஜினி அப்படி ஒரு அழகா இருப்பாரு. அந்த ரஜினியை நீங்க இப்ப தேடி கண்டுபிடிச்சா கூட நம்மளால பார்க்க, ஏன்னா இப்ப அவ்வளோ டெக்னாலஜி, ஃபேஷியல் மேக்கப் எல்லாம் வந்தாலுமே அந்த அண்ணன் தங்கச்சி இந்த முள்ளு மலரும் ரஜினி மாதிரி ஒரு ரஜினியை நம்மளால தேடவே முடியாது. அப்ப அந்த டைரக்டர்ஸ்க்கு அப்போ நீங்க இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு எளிய மனிதனோட கனவு, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் கண்ணு முன்னாடி அவன் அவரு அந்த டைரக்டர் பார்த்தத நம்மளையும் அவர் பார்க்க வைக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துலதான் அந்த டைரக்டர் சக்சஸ் ஆகுறாரு. அது எல்லாரும் அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அந்த ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பாலுமகேந்திரா படத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட ஒரு ஒரு டவுட் இருந்திருக்கும், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வந்து மரியாதையா பேசலாமா அப்படிலாம். ஒரு துணிச்சல் வந்து ஒரு கிளாஸ் எடுக்குது இல்ல, ஒரு படம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்டைரக்டா. இத நம்ம எங்கேயும் பேசல மாட்டாங்க, ஆனா மண்டைக்குள்ள இவங்க பேசியிருப்பாங்க. இதான சைக்காலஜி. சைக்கலாஜிக்கலா நிறைய வேலைகளை வந்து இங்க சினிமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப சமீப காலமா ஒரு பெரிய எனக்கு என்ன ஒரு அச்சம், நான் வந்து ஒரு 5 படம் சொல்லலாம். ரைட்டர்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டான படமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல, எல்லாரும் நீங்க உங்களுக்கெல்லாம் அது பிடிக்குமான்னு. ஆனா கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான படத்துல ரைட்டர் சமுத்திரக்கனியோட படம் அது. மிக முக்கியமான படம் அது, சமகால அரசியல் பேசும் அந்த படம். அப்புறம் அதுல ஒரு நிறைய ஒரு கருத்தியலா அந்த படத்துல நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஸ்கிரிப்டடா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர் ரொம்ப ரீசண்டா ஒரு படம், ஒரு லோ லோ பட்ஜெட் படம் தான் அது. அந்த படம் வந்து இன்றைய காலகட்டத்துல நம்மளாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப நிறைய நுணுக்கமான விஷயங்களை வந்து அந்த படம் பேசியிருக்கும். அதே மாதிரி இப்படி கலைஞர் ஒரு ஒரு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சினிமாக்காரர், நான் வந்து அவர் சீஃப் மினிஸ்டரா பார்க்கல, அவரை ரைட்டரா பார்க்கல, வெறும் ஒரு சினிமா பர்சனா மட்டுமே பார்த்து நான் சொல்றேன். ஒரு ட்விஸ்ட வந்து இந்த தமிழ் சமூகத்துல பண்ணாரோ, அதுக்கப்புறமா பண்ணவங்க எல்லாம் வந்து அதோட நீட்சியா பண்ணியிருப்பாங்க. ரஞ்சித், ரஞ்சித் வந்து அவருக்கு அப்புறமா ஒரு ட்விஸ்ட் பண்ணவரு, ஒரு ஒரு சமூகத்தை வந்து வேற மாதிரி மாத்தி பார்த்தாரு அப்படின்னா டைரக்டர் ரஞ்சித் நம்ம பார்க்கலாம். சமீப காலங்கள்ல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சினிமாக்குள்ள அவர் வந்து அவர் கொண்டு வந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய சேஞ்சை வந்து ரஞ்சித் கொண்டு வந்தாரு. நமக்கு வந்து தமிழ் சினிமா சொல்லி கொடுத்து ஒரு ஒரு டைலாக் இருக்கு, வில்லன்னா கபாலி தான். நம்மளோட பழைய படங்கள் எல்லாமே நீங்க போய் பாத்தீங்கன்னா, அது நம்பியாரா இருந்தாலும் சரி, அசோகனா இருந்தாலும் சரி, வேற எந்த வில்லன் வந்தாலும் அதிகமா அந்த வில்லன்களுக்கு பேர் வந்து கபாலி அப்படின்னு இருக்கும். அந்த வில்லன்கள் வந்து ஒரு ஸ்லம் பாக்கெட்ல இருந்து வந்த வில்லன்களா தான் இருப்பாங்க. அவங்க நான் மெட்ராஸ்ல தான் பிறந்தேன், அவங்களோட மொழி வந்து சென்னை மொழியா தான் இருக்கு. ஸோ அதுவும் ஸ்லம் பேக்கெட்ல ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வர மனிதர்களோட மொழியா தான் இருக்கு. இப்படிதான் 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் தமிழ் சினிமா வந்து ஒரு சமூகத்தையே ஒரு ஹீரோவாக்குறதுக்கு பதிலா வில்லனாவே, கெட்டவங்களாவே, ட்ரக் அடிக்டாவோ இல்லைனா குடிகாரர்களாவோ இல்ல மோசமானவர்களோ பொம்பளை பொறுத்தியாவோ இல்லைனா ஒரு ஈர்டீசராகவோ காமிச்சுட்டே இருந்துச்சு. ஏன் அப்படி காமிச்சுட்டு இருந்ததுன்னா அப்படி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அததான் ரஞ்சித் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளம் இயக்குனர் வந்து டெஸ்ட் அடிக்கிறார். யார வச்சு அந்த மாற்றத்தை அவர் நிகழ்த்துறாருன்னா, ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு அவருக்கே அவர் வந்து கபாலின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த நீங்க இப்ப நான் சொன்னதுக்கு பிறகு நீங்க போய் கபாலின்னு ஒரு படம் போய் பாருங்க. அந்த படம் வந்து நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, நிறைய நம்ம பார்க்காத, நம்மளோட ஏஜுக்கு நம்ம பார்க்காத பல விஷயங்களை, பல கதைகளை வந்து அந்த கபாலி சொல்லுவாரு. அது வரைக்கும் ஒரு வில்லன்னா கை கட்டிட்டு நிக்கணும், இல்லைன்னா அவன் அவன்
நம்ம அந்த வில்லன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து எப்படியெல்லாம் உருவகப்படுத்திருக்குமோ இந்த தமிழ் சினிமா, அதுல இருந்து டோட்டலா எதிர்நிலையில கொண்டு வந்து நிறுத்தி ஏய் அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துப்பாரு ரஞ்சித் அந்த இடத்துல. அது ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸா இருக்கலாம், ஒரு கிளாஸோட கிளாஸா இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு எளிய மனிதனோட வாழ்க்கையை வந்து நீங்க எவ்வளவு நாள் அபியூஸ் பண்ணிருக்கீங்க இந்த சினிமாவோ இவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு அந்த அபியூஸ், அது அப்படி இல்லை அந்த மனிதர்களும் மனிதர்கள் தான், ரொம்பவும் கதாநாயகர்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில, அவங்களுக்கும் அறிவு எல்லா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு இந்த தமிழ் சினிமாவுக்கு 70 வருஷம் ஆச்சு. ஏன்னா அங்கிருந்து வரவங்களுக்கு தான் அது சொல்ல முடியுது, அந்தந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வெளியே வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற உண்மைய உண்மை தெரிஞ்சவர்களால மட்டுமே பேச முடியும். அப்ப எல்லாரையும் பேச வச்சா மட்டும்தான் உண்மையான உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லையா. அவருக்கு அப்புறம் நான் பார்த்து ஃபர்ஸ்ட் பண்ண மனிதர் ஒரு டைரக்டர். நம்ம இப்ப வந்து இந்த பாஷையெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு, அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா படத்திலயும் நிறைய மாற்றங்களை நம்ம ரொம்ப நுணுக்கமா பார்த்தோம்னா தெரியும். அதுக்கு பிறகு இப்ப வந்து நான் பார்த்து பயப்படுற ஒரு டைரக்டர் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் தான். லோகேஷ் கனகராஜ் ஒரு 5-6 படம் எடுத்திருப்பாரு, அதுக்குள்ளேயே அவர் வந்து லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் அதாவது எல்சியூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு அவர் படங்களை எடுக்கிறாரு. தமிழகத்துல தற்போது அதிகமான 1000 கோடி லாபத்தை பெறக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னா அது இப்பத்திக்கு ரொம்ப ரீசன்ட் டைரக்டர்ஸ்ல லோகேஷ் கனகராஜ் தான் நம்பர் 1 இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த படங்களை கூட நான் ஓகே சொல்லிடுவேன், ஏன்னா அவங்களுக்குலாம் அவ்வளவுதான் வாழ்க்கை இருந்திருக்கு. அவங்க யாரும் ஒரு கபாலிய குற்றவாளியா மாத்தணும்னு நினைக்கல, அவங்க வந்து வாழ்க்கையில அவங்க பார்த்த விஷயங்களை அவங்க லெவலுக்கு அவங்க சொன்னாங்க. அது வரைக்கும் கூட அவங்க குற்றவாளிகள் எல்லாம் கிடையாது, ஏன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதான நான் பேச முடியும், அந்த இடம் வரைக்கும் சரியா இருந்திருக்கும். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற இந்த புது இளம் டைரக்டர் பெரிய மாஸ் கிட்ட போறாரு, நிறைய சின்ன குழந்தைங்களோட மண்டக்குள்ள போறாரு. இவங்களோட எல்லா படங்கள்லயும் மிக முக்கியமான கதாபாத்திரமாகவோ இல்லைன்னா மிக முக்கியமான கதாநாயகர்களாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிரைம் தான் இருக்கு. 1000 மனிதர்களை 500 மனிதர்களை அசால்ட்டா சுட்டு கொள்றதோ வெட்டி கொள்றதோ இல்லைன்னா கொன்று குவிக்கிறது வந்து நார்மலைஸ் பண்ற ஒரு இயக்குனரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போமா அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம். எப்படி பார்த்திருப்போம், அவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம மைண்ட்ல பதிய வச்சு பார்த்திருப்போம். ஒரு வில்லன் வந்து 10 பேரை கொலை பண்ற காட்சிகளை தான் நம்ம இங்க பார்த்திருப்போம். அப்போ நமக்கு அது நம்மளோட மைண்ட எப்படி பதியணும்னா அவன் 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 மோசமானவன், அதனால அவன் இவ்வளவு பேரை சாவடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டைரக்டா தெரியும். ஆனா லோகேஷோட படங்கள் வந்து அது அப்படி சொல்ல, லோகேஷோட ஹீரோக்கள் தான் இங்க வந்து இந்த கொலைகள் எல்லாம் செய்யறாங்க. இந்த கொலைகள் எல்லாம் செய்யறதுல எந்த தப்புமே இல்லை, நான் வாழ்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற டயலாகோட பேசுறாங்க. அப்ப இந்த இடம் தான் வந்து நம்ம வந்து ஒரு மைண்ட்ல பயப்பட வேண்டிய ஒரு இடமா நான் பாக்குறேன். ஏன்னா துப்பாக்கி எடுக்கிறவங்க எல்லாமே எதிர் அவங்கள வில்லன்களா காட்டிட்டா இந்த குழந்தைங்க மனசுலயும் இந்த இளைஞர்கள் மனசுலயும் நல்லது கெட்டதுன்னு 2 டிவைட் பண்ணி அவங்க லைஃப் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் பாக்குறேன், நான் விரும்புற ஒரு விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ, 1000 கோடி சம்பாதிக்கிற ஒரு ஹீரோ, பெரும்பான்மை இளம் சமூகத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ற ஒரு ஹீரோ, ஒரு 500 கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என் புள்ள குட்டியை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா இந்த சதாம பாக்குறவங்க மனசுல வந்து இப்ப என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எவ்வளவு பேர் வேணாலும் சாவடிக்கிற நியாயம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் சொல்லப்படுது. இவரோட எல்லா படங்கள்லயுமே இந்த வன்முறை வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா, ஆனா ஒரு பயங்கர பிரில்லியண்டான டைரக்டர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, பயங்கர ஃபாஸ்ட். என்ன ஃபாஸ்டா இருந்து என்ன நாலேஜா இருந்து என்ன ப்ரெசன்டபிள் டைரக்டரா இருந்து என்ன லாபம் சம்பாதிச்சாலுமே இங்க வந்து ஒரு மனிதரை துன்புறுத்துறது வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு நல்லவரால சி கெட்டவரால ஒரு துன்புறுத்தல, ஒரு ஹிட்லரால இவ்வளவு மனிதர்கள் செத்தாங்க அப்படிங்கிறது வரலாறுனா அதை படிக்கிற குழந்தைங்க ஹிட்லர் கெட்டவன் அதனால அவன் இவ்வளவு பேரை சாகடிச்சிருக்கான், ஆனா நாம ஹிட்லரா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. That is fact.
ஒரு 1000 பேரை கொன்னுட்டு என் பிள்ளைக்காக தப்பா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு அப்படின்னா, அப்போ என்னோட ஹீரோ வந்து இவ்வளவு பேரை கொல்றது வந்து ஒரு நார்மலைஸ் ஆக்கப்படுது. அந்த காட்சியெல்லாம் வந்து அந்த வலிக்கிறதும் அந்த ரத்தம் சுட்டுறதும் எல்லாம் ஒரு அது ஒரு கடந்து போற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த மாதிரிலாம் படம் வரலையான்னு நீங்க கேள்வி இருக்கு. ஆனா இவ்வளவு நுணுக்கமா மண்டக்குள்ள போய் ஒரு நல்லவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அன்எத்திக்கல் ஃபிலிம் வந்து ரீசன்ட் டேஸ்ல பயங்கரமா இருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம பிள்ளைங்க எல்லாம் விளையாடுற பப்ஜி கேம் மாதிரிதான். பப்ஜி கேம் வந்து ஒரு கிராபிக்ஸ் இல்லையா, அது ஒரு கிராபிக்ஸ். அது 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 துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணா எந்த தனி மனிதனும் செத்து போக போறது இல்லை. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களை டைவெர்ட் பண்றதுக்காக, அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயமா இருந்தாலும், இப்படி ஒரு பப்ஜி கேமை தான் இவரோட எல்லா படங்களையும் அவர் பண்ணியிருக்காரு. மனிதர்களோட சக மனிதர்களை கொன்று குவிச்சுக்கிட்டே போய் அவரு ஒரு ஒரு இடத்த அடையிறாரு. அந்த அந்த அடையறத வந்து கமலஹாசன் கொண்டாடுறாரு விக்ரம் மூலமா, கார்த்திக் கொண்டாடுறாரு கைதி மூலமா, விஜய் கொண்டாடுறாரு. சி இப்படியான தமிழ் சமூகத்துல சினிமால வந்து கலைஞர்கள்னு பேசப்படக்கூடிய நல்லவர்கள்னு பேசப்படக்கூடியவங்க எல்லாரையும் இந்த டைரக்டர் வந்து இப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான படங்கள் அடுத்த இந்த இந்த இதையெல்லாம் பார்த்து வளர்ற ஒரு சமூகம் இன்னொரு குழந்தைய துன்புறுத்துறதையோ கொலை பண்றதையோ இல்லைன்னா அது அதை வந்து ஐயோ மற்றவங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல வைக்க வேண்டியதுதானே நம்மளோட பொறுப்பா இருக்கு. ஆனா அந்த வலியை நார்மலைஸ் ஆகி அதை கண்டுக்காம கடந்து போற ஒரு ஒரு ஜென்ரேஷனை வந்து வளர்க்கறது வந்து எவ்வளோ ஒரு ஒரு அச்சத்துக்குரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். எந்த சினிமா வந்து இங்க கல்வி படிக்கிறதுக்கு நம்மள உந்துச்சோ, இங்க இருக்க அரசியல் மாற்றத்துக்கு, சமூக மாற்றத்துக்கு, எல்லா மாற்றத்துக்கும் ஒரு சினிமா இங்க பயன்பட்ட சினிமா இன்னைக்கு இன்னொரு இடத்துக்கு வெறும் லாபம். லிட்ரலி அதுல வேற எதுவுமே இருக்காது. அதுலயும் பெண்கள் அவங்க இந்த சினிமாக்கள் சமீப கால சினிமாக்கள் பயன்படுத்துற விதம்லாம் பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க, பெண்கள் சுதந்திரம் கடத்திருச்சு எல் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த லாபம் கொற்ற சினிமாக்கள்ல வர பெண்கள் இன்னைக்கும் அடுப்பங்கரையில சமைக்கிற வேலை மட்டும்தான் பண்றாங்க. இன்னைக்கும் விஜயோட படம் நீங்க அந்த எனக்கு அந்த படம் பேர் வந்துச்சு லாஸ்டா அவர் நடிச்ச படம், அந்த படத்திலயும் வந்து த்ரிஷாக்கு பாதுகாப்பா த்ரிஷாவோட ஒரு 15 வயசு பையனைதான் ப்ரொடக்டரா வச்சுட்டு ஒரு பெரிய போர் நிகழ்த்துறதுக்காக விஜய் போவார். அப்போ நாங்க அதுல இருந்தெல்லாம் வந்து படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க, கலெக்டர் ஆயிட்டாங்க, ஏன் ஃபைட்டர் ஆயிட்டாங்க, போலீஸ் ஆயிட்டாங்க, எல்லாமே ஆயிட்டாங்க இந்த பெண்கள். ஆனா இன்னைக்கும் இவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் ஒரு சின்ன ஆம்பளை குழந்தைய நிக்க வச்சுட்டு போற அந்த அந்த மைண்ட் இருக்குல்ல, கஷ்டப்பட்டு ஒரு சமூகம் வேகமா முன்னோக்கி நகர்ந்து நகர்த்துன சில டைரக்டர்ஸ்களும் இங்க இருந்திருக்காங்க. இந்த நகர்த்த எல்லாத்தையும் திருப்பியும் வேகமா பின்னாடி கொண்டு போய் இப்போ சமையல் கட்டுக்கு அப்படின்னு சொல். அப்ப இது வந்து இதெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்களானே நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த படத்தோட சுவாரஸ்யம், இந்த படத்தோட வேகம், இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கட்டமைப்புகள் இப்ப இன்டைரக்டா வந்து மனிதர்களை மனிதர்களா மதிக்காம போறதையோ இல்ல ஒரு ஆணும் பெண்ணையும் சமமா பாக்குறது விரும்பாத சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒண்ணு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணு, அந்த கிரியேட் பண்றதுதான் 1000 கோடி சம்பாதிக்கும், அதை ஆண்கள் என்ஜாய் பண்ண. அப்போ அப்போ நம்ம ஒரு படத்தை வந்து எப்படி எல்லாம் பார்க்க, அதுக்காக வெறும் டாக்குமெண்ட்ரி சினிமா தான் பார்க்கணுமா, வெறும் கருத்தியல் படமா தான் பார்க்கணுமா? கிடையாது. அப்படியெல்லாம் வந்து பராசக்தியில கருத்தியல் படம் எல்லாம் கிடையாது. அது ஒரு கமர்ஷியல் ஹிட் தான், கபாலிலாம் ஒரு கமர்ஷியல் ஹிட் தான். ரஜினி படமே பல படங்கள் இருக்கு, 6 லிருந்து 60 வரையெல்லாம் மாதிரியான ஒரு படம் வந்து கமர்ஷியல் ஹிட்டா அப்படின்னு கேட்டா அது பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஹிட் படம் தான். சி அப்போ எல்லா எல்லாருக்குமான ஒரு கலை வந்து இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகணும், மக்களும் அதுல இன்வால்வ் ஆகணும். இதை எடுக்கிற டைரக்டர்ஸ்க்கு இந்த சமூகத்து மேல நிறைய பொறுப்புணர்வோடு அவங்க அதை கையாளணும். அதுவும் மரணங்களையும் துப்பாக்கி சூடையும் துன்புறுத்தல்களையும் ஒரு இயக்குனர் கையாள்றாரு அப்படின்னா, அவங்க எந்த கண்டாஸ்ட்ல வச்சு அதை கையாள்றாங்க,
அப்படின்னு நம்ம ரொம்ப கூர்ந்து வெற்றி மாறனும் இந்த மாதிரியான அடிதடி கிரைம் கொலை படங்களை எடுக்கிறாரு, அதையும் நம்ம பாக்குறோம். ஆனா அதை பார்க்கும்போது அதுக்கான டிஃப்ரென்ஷியேட் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஷியேட்ட நான் பார்க்கிற பார்வையாளர்கள் கொடுக்கணும். ஆனா லோகேஷ் மாதிரியான ஆட்கள் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறதையே குழப்பிடுறாங்க பாக்குற பார்வையாளர்கள். படம் பார்த்துட்டு வந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு இருந்ததை தாண்டி, அதுல அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம மறக்க வைக்கிற அளவுக்கு ஒரு குற்றத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்த்தி நம்மளை வெளியே வர வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடம் வந்து பயங்கரமான ஒரு மிஸ்மரைசிங் ஆன ஒரு 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 அறிவு சமூகம் வந்து முன்னோக்கி நகர்றதுக்கு பதிலா இந்த டெக்னாலஜி என்ன சொல்றது இந்த அறிவு இது எல்லாத்தையும் வச்சு திருப்பி ஒரு சமூகத்தை நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஈக்குவல் தான் கிடையாது எனக்கு தான் அல்லது அப்படின்னு சொல்ற ஒரு இடம் அந்த. அப்போ நம்ம இதையெல்லாம் ஒரு படத்துக்குள்ள தேடலாம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம வாழ்க்கையோட அது தொடர்புடையும், நம்ம வந்து அப்பதானே நம்ம எல்லாரோட இணக்கமா வாழ முடியும். அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம குழந்தைங்க நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஒரு ஆரோக்கியமான ஜென்ரேஷனா அவங்க வளரணும், பிறர் அவங்களுக்கு மதிக்க சொல்லி கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கை கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கணும், ஒருத்தவங்களுக்கு கீழாம் வலிக்கும் அப்படின்னு தெரியணும்ல. இந்த விஜயோட படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் வெளியே வந்தானா கத்தி எடுத்து ரெண்டு வெட்டினா ரத்தம் வருதானான்னு கேட்டான். அப்படியான ஒரு காட்சி அமைப்பை வந்து அதுக்காக உலகம் பூராவும் வார் படம் தான் வந்திருக்கு, இரண்டாம் உலக போர் படம் வந்திருக்கு, மூன்றாம் உலக போர் படம் இப்படியான அதையெல்லாம் இந்த சமூகம் பார்த்திருக்கு. ஆனா அதுல எல்லாம் கூட வராத ஒரு பயம், அங்க நடத்துற கொலைகள் அங்க நடத்துற விஷயங்கள் எல்லாமே போர் வந்து மோசமானது, போர் நிகழ்ந்தா இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுவாங்க, அதனால போர் நிகழக்கூடாதுன்ற காட்டுற கொடூரங்களுக்கும் வதை முகாம்கள் இந்த மாதிரியான படங்களுக்கும் லோகேஷ் கனகராஜோட படத்துக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன கொலை பண்ற மாதிரி படமே எடுக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வருங்க, அது இல்லை அது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்க எப்படி கன்வே பண்றீங்க பார்வையாளர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். அதுவும் நம்மள மாதிரி ஓரளவுக்கு இந்த சமூகம் பத்தி ஒரு அக்கறை, அப்புறம் சும்மா நம்ம சமைக்கிறது மட்டுமே நம்ம வேலை இல்லைன்னு நம்ம நினைக்கிற உங்களை மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பீப்புள் இருக்காங்க. இப்ப அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து படம் கட்டாயம் பார்க்கணும், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பிரிச்சு பாக்குறதுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது நீங்க வேற ஏதாவது நான் ஆட் பண்ணும் இல்ல வேற ஏதாவது படம் பத்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம அப்படியே பேசலாமே, ஏன்னா அவன் மட்டும் ஏதோ தனியா பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒருவேளை ஒன்னா இருந்து பேசினா அது தெரிஞ்சிருக்காரு, வேற வேற இடங்கள்ல உட்காந்து வேற வேற பேசுறோம்ல, அதனால நான் நினைக்கிறேன். இதுல முக்கியமா இசை பத்தி நான் அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே பாடகர்களாகவும் இசையமைப்பாளர்களாகவும் இருந்ததை எம்எஸ்வி மாத்துறாரு. எம்எஸ்விக்கு அப்புறம் வந்த இளையராஜா அதை இன்னும் கொஞ்சம் இந்த சமூகத்தோட கடைக்கோடிக்கு கூட்டு போறாரு. பண்ணைபுரத்துல இருந்து ஒரு ஆள் வராரு, அவருக்கு யார் கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பை பர்த்டே ஹி இஸ் அ பிரில்லியன்ட். அப்படி ஒருத்தர் வந்து அன்னைக்கு மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டு போடுறாரு, அது வரைக்கும் பாட்டுங்கிறது வந்து சார் இதாம பதமிசா இது எனக்கு வராதே அப்படின்னு நினைச்ச சாதாரண மனுஷங்களாம் வாயில பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்தையும் இளையராஜா காதுக்குள்ள கொண்டு என்னமோ பண்றாரு, அவர் காதல் பண்றாரு, அவர் வந்து வாழ்க்கைய சொல்றாரு, துயரத்தை சொல்றாரு, இப்படி ஏராளமான மேஜிக்க வந்து ஒரு மியூசிக் பண்ணிச்சு இந்த சமூகத்துல. எல்லாராலையும் பாட முடியும், எங்க இருந்து வேணாலும் வந்து ஒரு இன்டலாக்சுவல் பிறக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ரூஃப், சயின்டிபிக் ப்ரூஃப் வந்து இளையராஜா. அதுக்கப்புறம் வந்த ஏஆர் ரஹ்மான் அதை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் இந்த உலகத்துக்கு முன்னாடி தன் பெரிய ஆளா நிறுத்திக்கிறாரு, அவரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். சோ இந்த இந்தியன் கல்ச்சரே பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமான ஒரு ஒரு ஊரு ஒரு நாடு, எல்லாரும் இங்க வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த தமிழ் சமூக சினிமா வந்து காமிச்சிருக்கு. அந்த காமிச்சதை தான் இந்த லோகேஷ் மாதிரியான ஆட்கள் திருப்பி பின்னாடி ஈட்டு வேகமா ஓடுறாங்க. அந்த ஓட்டத்தை யாராவது தடுக்க முடியும் அப்படின்னா நாம வந்து ஒரு எஜுகேட்டர் சமூகத்தை உருவாக்குறது மூலமா, வெறும் ஸ்கூல் பாடம் மட்டும் அது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டியும் ஒரு மனிதர்கள் பத்தின ஒரு புரிதல் ஒரு அறிவு
ஒரு ஒரு அக்கறை இருக்கும்போது அவங்க அந்த அந்த மாதிரியான இடத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு காசுக்காக, ஒரு வியாபாரத்துக்காக, ஒரு உச்சத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் ஃபர்ஸ்ட் வர்றதுக்குன்றதுக்கும், யாரையும் துன்புறுத்தாம நான் லாஸ்ட்லயே இருக்கேன்றதுக்குமான அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த சினிமா பயன்படணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்மள மாதிரி ஒரு 50 பேர், ஒரு 100 பேர், இப்படி ஒரு விவாதங்கள் மூலமா நம்மளால அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா. கை தட்டலாம் எல்லாருமே, அவங்களுக்கு மைக் ஆன் பண்ணி கொடுத்துட்லாம். இல்ல எனக்கு தெரியுது அதெல்லாம். நன்றி நன்றி, சினிமாவை பத்தி தேங்க்யூ சோ மச். பேசுறதுன்றது எப்படி வேணா பேசலாம், ஆமா ஆனா வந்து ஒரு ஏதோ நேச்சுரலா ஆரம்பிச்சு அதை அப்படியே கொண்டு வந்து கடைசியில வந்து இந்த மாற்றங்கள் எப்படி எல்லாம் மாறி இருக்குது, மாறுதா உண்மையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணி நம்ம மாத்தி வச்சா கூட திருப்பி அதை மாத்தி பழைய நிலை கொண்டு வந்துடுறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தமா இருக்குன்றது. அதாவது இது பார்க்கிற பார்வைன்றது அதுதான், நம்ம எந்த அளவுக்கு இப்ப நம்ம பார்க்கிறோம் படத்தை என்டர்டைன்மெண்டா பார்க்கிறோமா, அதுல சொல்லப்பட்ட மெசேஜை வந்து நம்ம உள்வாங்கி அதை உணர்றோமா, அதுதான் அங்க கருத்து. அது வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தீங்க எப்படி மாற்றங்கள் வந்ததுன்றது ஒரு பக்கம். இந்த மாற்றங்கள் வந்தது எல்லாருக்கும் தெரியும், இந்த மாற்றங்கள்ல என்ன நுணுக்கங்கள் இருந்ததுன்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகா நீங்க கொண்டு வந்தீங்க. அதை லாஸ்ட்ல சொன்ன விஷயம் வந்து உண்மையாவே இதெல்லாம் நான் கூட ஃபீல் பண்ண விஷயம்தான். அது எல்லாரையும் ஒரு ஒரு சிலர் பாராட்டுறா, எல்லாரும் பாராட்டுற மாதிரி தெரியுதுன்றது ஒரு பக்கம், உள்ளுக்குள்ள இந்த மனசுல எப்ப எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, இந்த தாக்கம் எவ்வளவு பேரை பாதிக்குது அப்படின்ற பல விஷயங்கள், பல செய்திகள் இருக்கு. அது வந்து இந்த மாதிரி நம்ம பேசி சொல்லும் போதுதான் மற்றவங்களுக்கு தெரியும். இப்ப இதை பார்க்கும் போதுதான், ஓ இப்ப இந்த படத்துல இவ்வளவு சொல்லியிருக்காங்களா, இது வந்து இப்படி சொல்லியிருக்காங்களா, நம்ம ஏன் உணரல, நம்ம ஒரு என்டர்டைன்மெண்டாவே பார்த்துட்டோமே, இது அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அதை கொஞ்சம் அதையும் தாண்டி சிந்திக்க வைக்கிறது இல்லையா, அதான் ஒரு பேச்சோட ரீச்சு. இது நீங்க வந்து அழகா சொன்னீங்க, உண்மையாவே நல்லது. நான் கூட ஆக்சுவலா டெடின்னு ஒரு படம் முந்தா நாள் பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு அந்த படம் வந்து, ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கல, எனக்கு இந்த இது வச்சு எடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்கறதுக்கு போர் அடிச்ச மாதிரிதான் கொண்டு போறான் சிலதெல்லாம். ஆனா வந்து ஒரு வித்தியாசமான திங்கிங், ஒரு வேற மாதிரியான ஒரு திங்கிங். இவர் ஜென்ரலா வந்து அது சயின்டிபிக்கா நடக்குது நடக்காதுன்றது வேற விஷயம், பட் வித்தியாசமான ஒரு 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 பார்வையை பார்த்து அந்த பினிஷிங் டச் வந்து ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. கடைசியில அந்த ஒரு பொம்மை வந்து இந்த பொண்ணு எல்லாம் நல்லாயிடும், அது பொண்ணு பொம்மை பேசுற மாதிரி முடிச்சு டக்குன்னு முடிச்சிடும். அது ரொம்ப நல்ல ஒரு கிளிக் கொடுத்துருப்பான், நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐ ரியலி என்ஜாய்டு அந்த மூவி. போர் அடிச்சாலும் பட் அதுல வந்து ஒரு வித்தியாசமான கருத்தை கொண்டு, பட் சினிமாட்டிக்கா காமிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, ப்ராக்டிக்கலா பார்க்கிற என்டர்டைன்மெண்ட்ல ஒரு வித அந்த திங்கிங் நார்மலா இல்லாத கொஞ்சம் வேற சூப்பரா மாதிரி பண்ணியிருக்கான்றது புரிய வச்சுது. அதை இருங்க இருங்க, பேசாம வராது. பார்க்கும்போது செக் பண்ணுங்க. ஓகே ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. பிரேமா மேடம் இருக்கீங்களா? மெசேஜ் அனுப்பிட்டு கண்டாங்க, காணோம் இருக்காங்களா பிரேமா மேடம் போயிட்டீங்களா? போயிட்டாங்களா? மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களா? மேடம்? நான் பேசுறேன் சார். ஆ வாங்க அலமேல் மேடம், மிஸ்டர் வாங்க. பாரதி, யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ, வெரி நைஸ் எனக்கு ஆஃப் உங்க யூ. மூஞ்சி தெரியலையே, நான் கொஞ்சம் இப்ப தெரியும் பாருங்க, பேசுங்க சூப்பர் மேடம், டாக்டர். வாங்க வாங்க டாக்டர். தேங்க் யூ. சி மேடம் உங்களோட வந்து ரிட்டையர்டு பிளாஸ்டிக் சர்ஜன், சர்ஜன் லைஃப் கொஞ்சம் ஃபேஸ் ரியல் பிக்சர்ஸா பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சஃபரிங்கா பாக்குறோம், வேற ஒண்ணும் மேடம் இல்ல. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க மேடம், அதான் உங்களை பாக்கணுமா? பார்த்து காமிச்சிட்டேன் மேம், பரவாயில்ல, நீங்க சரியா வீடியோ ஆன் பாக்கலையா? பண்ணி பேசுங்க மேம். சி, யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் பாரதி, தேங்க்யூ மேம். சொல்லியிருக்கீங்க, எங்களோட ஃபீலிங்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க. எங்க ஜெனரேஷன்ல நாங்களும் நல்ல படம், எல்லா படமும் பார்த்துருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்ப நீர்க்குமிழி, எஸ் எதிர்நீச்சல், கில்லாநாமம் இதெல்லாம் வந்து நானும் பார்த்திருக்கேன் எங்க பாட்டி கூட சேர்ந்து. வில்லனே கிடையாது. வில்லன்னா அவங்கவுங்க இமோஷன் வில்லன், அவங்கவுங்க ஃபேமிலியே அவங்களுக்கு வில்லனா இருப்பாங்க, அவங்க சரௌண்டிங்கே வில்லனா இருக்கும். அதுல இருந்து அவங்க மீண்டு வருவாங்க, ரொம்ப ஏழையா இருப்பாங்க, உழைச்சி முன்னுக்கு வருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க நல்லா பல இது பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் பாக்குறச்ச எங்க ஜெனரேஷனுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது.
நம்மளும் எவ்வளவு தாழ்மையா இருந்தாலும் அப்போ காஸ்டிக் கிரீடெல்லாம் கூட ரொம்ப எல்லாம் எல்லாத்தையுமே எல்லா படமும் காமிக்கல, அதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் வருது எல்லாமே நார்மலா தான், எல்லாருமே எல்லா எல்லா வேலையும் பண்ற மாதிரி தான் வந்தது. வியட்நாம் வீடுங்கிற படத்துல பெரிய ஃபேமிலி, அந்த கூட்டு ஃபேமிலியா அவருக்கு ஒரு வில்லனா இருப்பாரு, தங்க பதக்கத்துல பையனே வில்லனா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு அன்றாடம் நடக்கிற விஷயத்தையே அவங்க ஒரு மாதிரி வில்லத்தனமா காமிக்கணும், அதான் நடந்தது படம். அப்பெல்லாம் காமிச்சு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜெனரேஷன் வந்து அப்போ கிளாஸ் எங்களுக்கு மாடல் இருந்தது, சைக்காலஜி கிளாஸ் எல்லாம் அப்பப்போ காம் சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் எதுவும் கிடையாது, இப்ப பீப்புள் டிபெண்ட் ஆன் சினிமா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு வயலன்ஸ், ஒரு கிளாமர், ஒரு அர்த்தமில்லாத ஒரு பாட்டு, இந்த மாதிரிதான் வருது. தவிர இது வந்து எங்களுக்கு நிஜமாவே கொஞ்சம் போர் அடிக்குது, கஷ்டப்படுத்துது. இப்ப இருக்கிற ஜனங்களும் அதே மாதிரியே வராங்க பாருங்களேன். ரஜினி கூட நல்ல ஒரு ஃபில்ம் ஒரு பீரியட் நல்லா காமிச்சாரு, நல்லா வந்தாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் கபாலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வயலன்ஸ் தான். அதுவும் ஜெயில என்ன சொல்றாருன்னே தெரியல, சுட்டு தள்ளுறாரு எல்லாரையும். இதை பார்த்தா இன்னைக்கு ரஜினியோட ஃபேன்ஸ் முடியுமா, முடிந்தா என்ன ஆகும் இந்தியா? அந்த மாதிரி ஒரு பேட்ரியாட்டிசம் எதுவுமே இல்லாத ஃபீலிங்ஸ் மாரி வருது. பட் அப்பப்போ ஒரு லைம் லைட், ஒரு ஸ்கிரீன், ஒரு நல்ல நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு சில்வர் லைனிங் என்னன்னா, அப்பப்போ ஒரு நல்ல கருத்துள்ள சினிமா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஜனங்க எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் நீங்க டீப்பா பாக்குறீங்க. எங்களுக்கு பார்க்க டைம் கிடையாது, பாக்கிறதுக்கு சம்டைம்ஸ் பிடிக்கும் இல்லை, இப்படியே போயிட்டு இருக்கேன். ஏன்னா வயலன்ஸ் பாத்தீங்களா, நீ இப்ப ஈவ்டி ஒரு ஸ்கூல் பையன், 15 வயசு பையன், 14 11 வயசு பையனும் கல லவ் பண்ற மாதிரி சினிமாவில் காமிக்கிறாங்க. அது இப்ப எவ்வளவு டேஞ்சரா முடிஞ்சிருப்பாருங்க, 5 வயசு குழந்தை கூட ஓட்டுறாங்க. இந்த மாதிரி சினிமா இஸ் நாட் டீச்சிங் மாரல் சயின்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். தே வாண்ட் டு ஹேவ் கமர்ஷியல் எய்ம், தே வாண்ட் டு ஏர்ன் மணி, தே வாண்ட் டு ஏர்ன் ஃபேம் குவிக்லி. அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம எல்லாம் நீங்களாம் எங்ஸ்டர்ஸ், நீங்களாம் நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க அதெல்லாம் சொல்லி எழுதி, யூ கேன் யூஆர் டைரக்ட்லி இன்வால்விங் இன் த ஃபிலிம். லோகேஷ் மாரி நல்ல நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் தெரியுது உங்களுக்கு, அவங்களே கொஞ்சம் அவர் நல்ல டேரக்டர் தான், ஒத்துக்கவே மாட்டேன் மேடம். எப்படி கதையெல்லாம் கொண்டு போறாங்க பாருங்க, அவ்வளவு பீப்புளே சுட்டு தள்ளுற மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி இப்ப சில்ட்ரனுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல மாடல் ஃபீல்டு சினிமாவா இருக்கலாம். அதுதான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். நீங்க ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்க எங்களுக்கு. இந்த சினிமால எல்லாம் புது சினிமாவாது நல்ல சினிமான்னு சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பாக்குறோம். நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன் மேடம், நிறைய நல்ல சினிமாவும் வந்திருக்கு மலையாளத்துல, தெலுங்குல, நாம நினைக்கிறோம்ல தமிழ்ல நிறைய லாங்குவேஜஸ் அப்புறம் இப்ப எல்லா லாங்குவேஜும் வந்து நம்ம மொழியிலயே பாக்கலாம். நம்ம கேட்டு கூட போக வேண்டாம், அவ்வளவு தெரியல. நல்ல பிளாட் நல்லா இருக்கு, அவங்க பண்ற தப்பு புரிஞ்சு புரிஞ்சுக்கிறான். பை சான்ஸ் இட் ஹாஸ் கம் அந்த மாதிரிலாம் சப்டில் கிரைம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு ஓப்பனா வயலன்ஸ் ரொம்ப காமிக்கிறார். அதுவும் விஜய் வந்து 50 இயர்ஸ், அவன் டான்ஸ் ஆடுறது பொண்ணோட, அதுவும் ஆகோஷத்துல. இதெல்லாம் இப்போ தேவையா அந்த ஹீரோஸ்க்கெல்லாம், அவங்க எல்லாம் கொஞ்சம் மாறணும். நல்ல மாடல் மீன் நல்ல நல்ல ஃபிலிம் கொடுக்கலாம், நடக்கிற நிகழ்ச்சி வச்சுட்டு நல்லதா கதை எழுதி கொடுக்கலாம். நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க, எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் நல்ல ஃபிலிம் எல்லாம் பாக்குறோம். ரொம்ப தேங்க்ஸ் பா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நன்றி. உங்க அப்பா வயசு எனக்கும 79 வயசுல, இனியும் இன்னைக்கும் சினிமாவை ரசிச்சு பார்க்கிற ஒரு ஆளு. அந்த சின்ன வயசுல பார்த்த ஔவையார் படம் முதல் கொண்டு நேத்து கொண்டாடுகின்ற மஞ்சு பல்பா வரைக்கும் சினிமாவை பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு ஆள். அந்த காலத்துல எம்ஜிஆருடைய படம் மந்திரிக்குமார், சர்வாதிகாரி, நாடோடி மன்னங்களை பார்த்து, அதுக்கப்புறம் பாதாள பைரவி, ராமாயண மகாபாரத படங்கள் எல்லாம் பார்த்து, அப்புறம் நீ சொன்னீங்க பராசக்திக்கு முன் பராசக்திக்கு பின்னால் இருக்கிற படங்கள் எல்லாம் பார்த்து என்னை ஒரு ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கியதுன்னா சினிமா தான் சொல்லுவேன். சினிமா தான் என்னை ஒரு நல்ல ஒரு நல்ல மனிதராக உருவாக்கியதுன்னு நான் சொல்லுவேன். நல்ல என்ன கருத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு குட் என்டர்டைன்மெண்ட், நல்ல பொழுதுபோக்கு, ஆரோக்கியமான மனதை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வாரமும் பேச்சே இன்னைக்கு என்ன சினிமா, அடுத்த வாரம் என்ன சினிமா, இப்படிதான் நாங்கள் பேசிட்டு வளர்ந்தமே தவிர, இங்கதுல இருந்து அரசியல் வந்திருக்கு, பாட்டுக்கள்லாம் சுமாரான்னு சொன்ன மாதிரி எக்ஸலண்ட் பாட்டுகள்லாம் வந்திருக்கு. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க, ரொம்ப அனலைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லா டைரக்டரை பத்தி சொன்னீங்க, சூப்பர். லேட்டஸ்டா மாரி செல்வராஜ் விட்டுட்டீங்க, அவருடைய படத்தை நான் என்ஜாய் பண்ணி பாக்குற ஒரு ஆடு. மாமன்னர் முதல் கொண்டு,
ஒரு சமூக மாற்றத்தையும் நான் விரும்புகிற மாற்றத்தை அவர் சொல்றாரு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவரு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா இப்ப லேட்டஸ்டா வந்த பார்க்கிங் ஒரு சின்ன சின்ன ஒரு இஷ்யூ தான், எல்லா தெருவுலையும் எல்லா சமூகத்திலையும் எல்லா ஊர்லயும் நடக்கிற சின்ன பார்க்கிங் பிரச்சனைய பிரமாதமான கொண்டு வந்த படம் ஒரு பார்க்கிங்ற படம். அது நீங்க பாத்தீங்களா இல்லைன்னு தெரியல. அவ்வளவு எல்லாருமே பார்க்கிங் பார்க்கிங் கார் பார்க்கிங்ல கண்ட வராத வீடுகளே இல்ல, கண்ட வராத நாட்களே இல்ல, கண்ட வராத வீடுகளே இல்ல. கண்டு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கார் பார்க்கிங் வந்தா, ஸ்கூட்டர் வந்தா, பைக் வந்தா நிப்பாட்டாத ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பார்க்கிங் பிரச்சனை வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மலையாள படம், அருமையான மலையாளம், இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம், அப்புறம் லேட்டஸ்ட் நண்பகல் மயக்கன் ஒரு படம், அது ஒரு அது உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? அது எல்லா அது ஒரு கிளம்சியான மலையாளம் தமிழ் படம். நம்ம இங்க நம்ம தளத்திலேயே ரேணு மீரான்ற நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வீட்டுல தாக்கிறது, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. அந்த படத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட கருத்து யாருடைய இடத்தை யாரையும் பாதிக்காது அப்படின்னா நான் அந்த அந்த படத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்து. அது ஒரு நல்ல படம். இந்த மாதிரி நல்ல படங்கள், அசுரன்ற மாதிரி படங்கள், அப்புறம் வெற்றிமாறனுடைய படங்கள் சொல்றீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. விடுதலைன்ற லேட்டஸ்ட் ரொம்ப, ஐ மே சினிமா ரசிகன், நீங்க சினிமா பத்தி பேசுறது சந்தோஷம், ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். மேன்மேலும் நீங்க சினிமா பத்தி ஆராய்ச்சி நிறைய கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ஸ்ரீமன் சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலா அவங்கள நான் தான் மீடியா பத்தி பேசுவேன்னா சினிமா பத்தி பேசணும்னு சொல்லிட்டாங்க. கோபிகா வாங்க, மைக் ஆன் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார், அண்ட் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டு பிரிங் அஸ் சச் எ வண்டர்ஃபுல் டாபிக். அது ஒரு அதனால உங்களுக்கு முதல் தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். அதுக்கப்புறமா நான் பாரதி செல்வாக்கு சொல்றேன். ஸோ ரொம்ப அழகா இருந்தது. நான் ரொம்ப சினிமா பாக்குறவள அல்ல, பட் த பெர்செப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு ஒன்று டிஃபர் ஆகும். அண்ட் ரொம்ப அழகா நீங்க வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து யூ செட் தட் டிஸ்க்ளைமர்னு, பட் ஐ கேனாட் அக்செப்ட் தட் இஸ் அ டிஸ்க்ளைமர். இட்ஸ் பேசிக்கலி யுவர் யூனோ யுவர் ஸ்ட்ரென்த் தட் மேட் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டட் டு யுவர் ஐடென்டிட்டியா நான் பாக்குறேன். ரொம்ப அழகா அந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வாட் இஸ் சினிமா இஸ் ஆல் அபவுட், அந்த எப்படி அது வந்து இட்ஸ் அ சென்டர் வேர் இட் மேட் ஒரு ரெவல்யூஷனரி தாட்டுன்னு கூட சொல்லலாம். எப்படி எல்லா சோசியல் ஸ்டேட்டஸ் உள்ள மனிதர்களும் உள்ள வர்றதுக்கான ஒரு படிகளாக அது இருந்தது. இட்ஸ் அ வெரி நைஸ். யூஸ்வலாக நம்ம வந்து சினிமாவை வந்து ஒரு ஆங்கர் ஒரு கண்டினியூம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆங்கர் அண்ட் ட்ரீம், ஐ எம் ஆங்கர் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஆங்கர் அண்ட் யூனோ வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார் அதுங்கிறதுக்கு நடுவில் எப்படி ரியாலிட்டியோட கொஞ்சம் மெருகேத்தி கொடுக்க முடியும் மனிதர்களுக்கு புரியறதுங்கிறது தான் சினிமாவா. ஐ ஆல்வேஸ் பீன் லுக்கிங் அட் இட். சம்டைம்ஸ் நவ் இட் ஹஸ் பிகம் டிஸ்கஸ்டிங் மாதிரி இருக்கு, த வே தே இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ ஹானஸ்ட்லி எனக்கு சில இதை பார்க்கறதுக்கு எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் தட் மெச்சூரிட்டி டு சி த கிரைம் ஆர் யூனோ டு சி இன் த்ரூ சினிமா. தட்ஸ் ஹவ் ஐ ஆம். ஸோ அதனால வந்து எனக்கு சினிமாவை ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு போனா ஒரு ஜாலி இருக்கணும். ஒரு டீச்சிங்க கூட நம்ம ஹவு த டீச்சிங் ஹாஸ் எவால்வ்ட் டுடே தட் கேன் பி சீன் த்ரூ த லென்ஸ் ஆஃப் சினிமாங்கிறது தான் என்னுடைய மை ட்ரீம். ஓகே, டு ஹவ் அ சினிமா ஷுட் பி. ஸோ தேங்க்யூ சோ மச். இட்ஸ் அ வண்டர்ஃபுல், நிறைய பார்த்தோம், நிறைய கண்கள், அதாவது டிஃப்ரெண்டான கிளாஸஸ் மூலமா சினிமாவை பாருங்கிறது எனக்கு நீங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு லாஸ்டா பார்த்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தது இந்த ஜெயிலர் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி இவ்வளவு க்ரியாலிட்டியோட ஒரு ஏன்னோ அந்த ஆசிட்குள்ள போடுறது இதெல்லாம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் ஆக்சுவலி. பட் அதே இதை வந்து நான் நிறைய இடத்துல அது மார்க்கெட்டிங் அந்த சினிமாவை நீங்க எப்படி சொன்னீங்களோ இப்ப என் கண்ணுக்கு வந்து அது the fear of failure of my cinema, it should not fail, my film should not fail, so what should I do? Adha vandu kangalla paakuren, that's how I'm seeing the scenes being, you know, displayed there. So
So it's a wonderful thing, and thank you, sir. Thank you, Bharati, Selva. Thank you It's so again much. a beautiful connect here. Thank you, So, Gautika. Thank you. bye, Happy. sir. Bye, bye, bye. Yeah. மூர்த்தி சார் பேசுறீங்களா? மைக் ஓகேங்களா, மைக் மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் தோழர், எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வந்து ஒரு ஒரு விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல ஜூம் பாக்குற ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா பேசுனீங்க. சினிமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதோடைய க்ரோத் அண்ட் இவால்யூஷன் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி. பட் சினிமா பத்தி எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நான் கிராமத்துலேயும் முழுக்க வாழ்ந்தவன், அதனால வந்து எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நீ பாட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு சினிமா படம்னு பார்த்துட்டு சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமாவை பத்தின, கிராமங்கள்ல சினிமாவை பத்தின அபிப்பிராயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, சினிமா பார்த்தா கெட்டவன், பக்கத்துல அந்த பக்கத்துல இருக்கிறான் அவனா பணம் வாங்கிட்டு போயிட்டு சினிமா பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கானா, நீ அவன மாதிரி எல்லாம் இருந்துடா படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க ப்ரொஃபஸரா இருக்கீங்க சார். அல்ல, அப்படி சினிமாவை பத்தின அபிப்பிராயங்கள் கிராமங்கள்ல, நான் சொல்றது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள்ல சினிமாவை பத்தின அபிப்பிராயங்கள் அப்படிப்பட்டதா தான் இருந்துச்சு. சினிமா பார்த்தா கெட்டவன், அவெல்லாம் சரியில்லப்பா சினிமா பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களே இன்னைக்கு, அப்ப வந்து ஒரு 30 வயசுல இருந்தவங்க இன்னைக்கு 60 வயசுலயோ 65 வயசுல இருக்கிறவங்க இன்னைக்கு சினிமா இல்லாம இருக்க முடியல. அந்த அளவுக்கு சினிமா வந்து ஊடகத்தின் வாயில அவங்கள்ட்ட போய் போய் சேர்ந்துருச்சு. ஒண்ணு, ரெண்டாவது அந்த சினிமா வந்து அன்னைக்கு எடுத்துக்கிட்ட அந்த ஜான்ரே இன்னைக்கு பல 100 மடங்கு மாறி டிரான்ஸ்பர்மேஷன்ல வந்து சின்ன சின்ன விஷயம், நீங்க சொன்ன மாதிரி சின்ன எளிமையான ஒரு விஷயங்கள்ல, நீங்க சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை பத்தி பேசுனீங்க, ஈரானி திரைப்படத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க. அப்போ ஒரு கால அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்க்கல அப்படின்னா, நம்ம ஒரு நுண்ணிய உணர்ச்சிகள்லாம் புரிஞ்சுக்காம போயிடுவோம். ஒரு ஏழ்மையான இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன விஷயம், ஒரு ஷூ இல்லாம 2 குழந்தைங்க அந்த பள்ளிக்கூடத்துல ஷூ போட்டிருக்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அப்படி ஷூ இல்லாம போணுச்சுன்னா அந்த குழந்தைங்க எப்படி பண்ணும், எப்படி தன்னுடைய படிப்பை தொடர முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு சினிமா மூலமாக, குறிப்பா அந்த சாட்டை அப்படிங்கிற படம், அந்த மாதிரி படங்கள்லாம் இன்னைக்கு மக்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பை சினிமா செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி சினிமா பார்த்தா கெட்டமே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்ததை மாத்தி இன்னைக்கு வந்து சினிமாவில் இது போல படங்கள்லாம் பார்க்குற ஒரு சூழல் வந்திருக்கு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தாயின் சபதம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, எங்க வீட்டுல இது போல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது போல வந்து சினிமா பார்த்தா கெட்டவன் அப்படிங்கிற அபிப்பிராயம் கொண்டவர்கள் தான் என்னோட தாயாரும் தந்தையாரும். எங்க அம்மா எனக்கு வந்து எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பணத்தை கொடுத்துட்டு ஒரு தாயின் சபதம் படம் பார்த்துட்டு சொன்னாங்க. சினிமாவை ஒட்டினா ஒரு மிக முக்கியமான செய்தி. ஸோ அங்க எங்க வீட்டிலேயே பர்மிட் பண்ண படம் வந்து ஒரு தாயின் சபதம், டி ராஜேந்திரோட ஒரு தாயின் சபதம். ஆக சினிமா வந்து இப்படிப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. நீங்க சொன்னீங்க இது போல இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய முன் ஃப்ரண்ட் லைன் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய லோகேஷ் கனகராஜ், முழுக்க ஒரு வயலன்ஸா இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதை நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்த மறந்து, நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு வில்லன் செய்தா பரவாயில்ல ஆனா ஹீரோ வச்சு செய்ய வைக்கும் போது தான் நம்ம வந்து என்ன மோஸ்ட் ஷாக்கிங் ஆனா விஷயமா இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு சினிமாவை பத்தி நிறைய பேச வேண்டியக்கூடிய சூழல், நிறைய பேசணும் நீங்க சினிமாவை பத்தி. ஏன்னா சினிமாவை பத்தின தவறான அபிப்பிராயங்கள்லாம் மாறி இன்னைக்கு சினிமாவை பத்தின நல்ல நல்ல விஷயங்களை வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இதை பத்தி நிறைய புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விஜயை பத்தி நம்ம பேசுறோம், அஜித்தை பத்தி பேசுறோம், அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த உடனே நம்ம பிள்ளைகள் உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து நீங்க சொன்னீங்கல்ல அந்த விஜய், அந்த எனக்கும் தெரியல, ஒரு பெண்ணை பாதுகாப்பா வச்சுட்டு த்ரிஷாவுக்கு வந்து இப்ப ரீசெண்டா வந்த படம் விஜய் படம் அனுப்பாது. ஸோ அப்படி வந்து சினிமாவில தப்பு தப்பான விஷயங்களை முன்னணி கதாநாயகர்களை வச்சு செய்யக்கூடிய நிலை மாறுனுச்சு அப்படின்னா சினிமாவுக்கு இன்னும் நல்ல இடம் வரும் அப்படின்னு நானும் நம்புறேன். ஸோ உங்க ஸ்பீச் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல நல்ல விஷயங்களை, பழைய படங்கள்லாம் நிறைய எடுத்து பார்த்தீங்க சொன்னீங்க, அதனால சமீபமா தான் ஒரு 10 வருஷமா தான் நான் படம் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கிறேன். எங்க வீட்டுல சொன்ன இதுல இருந்து அந்த இது இன்னும் எனக்குள்ள இருக்கு, படம் பார்க்க கூடாது படம் பார்க்க கூடாது. ஆனா இப்போ ஒரு 10 வருடங்களா தான் சினிமாவை பார்க்க நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ்ட நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள போணுச்சு அப்படின்னா, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட படம் வந்துச்சுன்னா உள்ளபடியே
நம்ம நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு 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 நல்ல ஒரு ஹார்மோனியஸ் சொசைட்டியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊடகமா இருக்கிறதுனால ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி. ஆக்சுவலா வந்து இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட போய் சேரணும்னா நாங்க பேசுறத விட எழுத்தாளர்களாக நீங்க எழுதுனீங்கன்னா ஒண்ணு நல்லா இருக்கும்னு தோணுது. ரொம்ப இன்னொரு விஷயம் அப்படின்னா அதுதான், அதனாலதான் அதை சொன்னேன் நான், பங்குடி மாதிரி ஒரு புக்கை எழுதுறவங்க இந்த மாதிரி எழுதுனா எங்கேயாச்சும் நுழைச்சி எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க சினிமா பாக்குறவங்க எல்லாம் கேட்டோம் அப்படின்ட்டு, அந்த காலத்துல சினிமா பைத்தியம்னு ஒரு படம் வந்தது, இவங்க ஜெயசித்ரா நடிச்ச படம் சினிமா பைத்தியம்னு ஒரு படம் வந்து, அவங்க நிறைய சினிமா பார்ப்பாங்க அதாங்க. பட் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சினிமாவோட தான் இருக்கு, என்னன்னா முதல்ல சினிமா பாக்குறதுன்றது கெட்டவன் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம், சினிமா பார்த்தா லவ் பண்ணுவான். சினிமா பாக்கலன்னா இவனுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாது, சினிமா பார்த்தானா இவன் லவ் பண்ணுவான், மற்ற விஷயங்கள்லாம் தாம்பத்தியத்தை தெரிஞ்சுக்குவான், அதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது அந்த மாதிரி ஒரு 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 வேற ஒரு மாதிரி மனப்பான்மை இருந்ததுனால சினிமா பார்த்தா கெட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு இது வச்சிருந்தாங்க. லவ் கான்செப்டே வந்து வெளிப்படையா பேசின இடம் சினிமால. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சீரியல் பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றது, யோசித்து பாருங்க, அவ்வளவு அவ்வளவு கொடூரமான சீரியல் இருக்கு, அதுவும் லேடிஸ் தான் காட்டும். அப்ப அப்ப அந்த அந்த என்ன என்ன பண்றது, நிறைய பேசணும் பேசலாம். முத்துராஜ் சார் வாங்க. வணக்கம் 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 வணக்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த செய்தி. நான் வந்து முத்துராஜா, ஒரு குழந்தைகள் பாடல் ஆசிரியர், பிரின்சிபல், ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் சாரு. வணக்கம் சார். ஆமா, குழந்தைகள் பாடல்களை எழுதிக்கிட்டு இருக்கேன். குழந்தைகளுக்காக எழுதும் பொழுது ஒவ்வொரு சொல்லையும் ரொம்ப யோசனை பண்ணி எழுதுவோம், ஏன்னா அது எப்படி போய் குழந்தைக்குள்ள சேரும், அது மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணுங்கிறது எங்கள் நோக்கம். இருந்தாலும் தப்பித்தவறி கூட அது வந்து ஒரு குழந்தையை மிஸ்கைடு பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் சொன்னதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், பாகவதர் காலத்திலிருந்து இன்னைக்கு பாமரர் கிட்ட சினிமா வந்தது வரையிலையும் அழகாக சொன்னீங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், எம்ஜிஆருடைய காலத்தில் சிகரெட்டோ இல்லை மதுவோ குடிக்காதவர்களை ஹீரோவாக காமிக்கிற ஒரு துணி இருந்தது. இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், மன்னன் படம், நான் ரொம்ப தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சமீபமாக மன்னன் படம் பார்த்தேன் தியேட்டருக்கு போயிட்டு, ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண படம் ஒன்று, இப்போ உள்ள அரசியலை பேசுனிச்சு. அந்த படம் வந்ததுக்கு பிறகு கூட பகத் பாசில வந்து ஹீரோவாக கொண்டாடின ஒரு கூட்டம் உண்டானுச்சு, அவரு பேசுற ஒரு இது இருந்துச்சு. ஆமா ஆமா, மாமன்னன் மாமன்னன் சாரி, மாமன்னன் சொல்றேன், பகத் பாசில கொண்டாடுற ஃபேன்ஸ் உண்டாயிட்டாங்க. இப்போ அது சினிமாவில் இருக்குதா, இல்லை குழந்தைகளே கூட சினிமா பார்த்த பிறகு சீவிடுவேன் செஞ்சிடுவேன் இந்த மாதிரியான சாதாரணமாக பேசக்கூடிய குழந்தைகள் அதிகமாகிடுறாங்க, அதை பெற்றோர்களும் கூட சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, இன்னும் சொல்ல போனால் ரசிக்கிறாங்க, அப்படி ஒரு நிலைமை உண்டாயிருக்கு இன்னைக்கு. ரெண்டாவது, நாங்கள் எங்களை பொறுத்தவரையும் ஆசிரியர்கள் இந்த மீடியா சோசியல் மீடியாவை தாண்டி அந்த குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வழியை தேடிட்டு இருக்கோம். ஆமா, நானே கூட பாடல்களை எழுதிட்டு இப்ப என்னத கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது படமாக்கி ஒரு ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பாடல்களாக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறோம், இந்த ட்ரெண்ட் வந்து மாறணும். இது வந்து படைப்பாளர்கள் தான் இந்த கவனத்தை எடுத்துக்கணும், என்னத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கிறது. சினிமா முழுசுமே சமூகத்தை மாத்திடுமா அப்படிங்கிறது எனக்கு முழுசா நம்ப முடியல. ஏன்னா சத்யஜித் சார் ஆங்காயிடுச்சு, உங்க சிக்னல் டவுன் நினைக்கிறேன்.
அதனால வந்து உங்க சிக்னல் டவுன் ஆயி மாற்றங்கள் உங்க சிக்னல் டவுன் ஆச்சு கொஞ்ச நேரம். சரிங்க, பிறகு பிறகு பேசுவோம். சிக்னல் டவுன் சார் உங்களுக்கு, பரவாயில்ல சார், பிறகு பேசுவோம் சார். நன்றி நன்றி சார், நன்றி. ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? வணக்கம். ரொம்ப அருமையா நரேட் பண்ணீங்கம்மா. அந்த காலத்து படத்துலேருந்து ஆரம்பித்து கரண்ட் எபிசோடு வரைக்கும் போனீங்க. நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் படம் பார்த்தேன், அதுக்கப்புறமேல ஒரு 2 decades அவ்வளோ ரொம்பவெல்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் சில செலக்டிவ் மூவிஸ் பார்ப்பேன் நான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து எல்லாமே சோசியல் எக்கனாமிக் பேக்ரவுண்டு தான் படம் எடுத்தாங்க, விச் பிரிங்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ டு த ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், பிரதர் சிஸ்டர் அஃபெக்ஷனாலும் சரி, எல்லா ஒரு 5-6 பேர் பிரதர்ஸ் இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருந்து எப்படி ஹவு தே ஆர் குரோயிங்னு சரி, அது மாதிரி ஏகப்பட்ட பிக்சர் எடுத்தாங்க. மேபி கரண்ட் டைரக்டர்ஸ் வந்து தே காட் ஃபெட் அப், அதுக்கு மேலே என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் தென் தே சேஞ்ச் ஸ்லோவாக வந்து அந்த சோசியல் பேக்ரவுண்ட் விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட் பேக்ரவுண்ட் வந்தது, அதுக்கப்புறமேலே வயலன்ஸ் வந்தது. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் ஸோ சினிமானால வி ஹாவ் அ குட் சப்போர்ட்டு கிடைக்குது மக்களுக்கு போய் சேருது, அதே சமயத்தில் வந்து பேடும் இருக்குது, ரெண்டுமே மிக்சடாக தான் போயிட்டு இருக்குது. பேடுன்னு சொல்ல போனோம்னா அந்த காலத்தில் வந்து காலேஜ்லாம் படிக்கிறப்ப லேடிஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கோஜிகேஷன் கம்மி. ஆஸ் த டைம் ஆக பார்த்தீங்கன்னா கோஜிகேஷன் அதிகமாகுது. அப்போ கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஒரு பையனும் பொண்ணும் பேசுறது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமே என்னாச்சுன்னா, இந்த மூவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே என்னாச்சுன்னா, எவ்ரி திங் இஸ் நார்மல் அண்ட் ஓப்பன், எல்லாமே சோசியலாக மாறிடுச்சு. அதில் பார்த்தோம்னா ஒருத்த வந்து பெயிண்டராக இருப்பான், அவன் வந்து ஒரு பெரிய ஆர்த்தோடாக்ஸ் இது பண்ணுவான். அந்த மாதிரி நிறையா இன்ட்யூஷன்ஸ், கம்பல்ஷன்ஸ் டு மேக் பீப்புள் டு திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே. சரி, அது நார்மல் லைஃப்பில் நார்மலாக போனால் இட்ஸ் குட், டூ மச் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆல்சோ இஸ் நாட் குட். ஏன்னா தட் காசஸ் லாட் ஆஃப் வயலன்ஸ் அமங் தெம்செல்ஸ், லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் சைட். ஏன்னா பேரண்ட்ஸும் பார்ப்பாங்கல்ல, தே கெனாட் கிவ் த கேர்ள் டு சம்படி ஹூ இஸ் நாட் ரெகக்னைஸ்ட், அவன் இப்போ என்ன ட்ரங்கடாக இருப்பான் அல்லது பெரியதான். ஸோ மெனி கேரக்டர்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் இப்போ வந்து வருதோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பேப்பர்லேயே நம்ம அடிக்கடி பார்க்குறோம், நியூஸ் சேனலில் போட்டோம்னா 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இவனை கொண்டுட்டாங்க அவனை இது மாதிரியே நிறையா போயிட்டு இருக்குது. ஸோ அதனால அந்த விஷயத்தில் வந்து மாடர்ன் சினிமா, மாடர்ன் ஆக்டிங் அதெல்லாம் பார்த்தோம்னா இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் த சோசியல், இது தே ஆர் நாட் சப்போர்ட்டிங். அதே சமயத்தில் சில படமெல்லாம் நல்லா இருக்குது, லைக் இந்த சமுத்திர கனிங்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து டீச்சராக வந்து ஒரு குழந்தைய சொல்லித்தரது விதம் அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல இது மாதிரி இருக்கு. அது மாதிரி சில படம் எல்லாம் இருக்குது. பட் ஓவராலா நீங்க சொன்ன மாதிரி இஸ் மிக்சடு இது, அண்ட் பீப்புள் ஆர் மேக்கிங் ஃபார் தி சேக் ஆஃப் மேக்கிங் மோர் மணி, பாக்ஸ் ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு. அந்த பாக்ஸ் ஃபுல் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும், இந்த மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ்லெஸ் டான்ஸு, இல்லாட்டி வந்து வயலன்ஸு, இல்லது வந்து எவ்ரிபடி வில் பி அஸ்டானிஷ் டு சி தட் டைப் ஆஃப் ரேண்டம் இது, ஓகேவா, அன்இமேஜினபிள் ஆக்ஷன்ஸு, இதெல்லாம் பார்க்குறப்ப தான் பாக்ஸ் ஃபுல்லாகிடும். அதனால ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ, சம் ப்ரொடியூசர் ஹூ வாண்ட்ஸ் டு மேக் எ குட் பிக்சர், தே ஆர் ஆல்சோ ஸ்லோலி ட்ரிவன் அவே ஃப்ரம் தட் கான்செப்ட், ஓகே மேக் இந்த மாதிரி ஸோ கால்டு மசாலா பிக்சர்ஸ் அந்த மாதிரி போயிருந்து வச்சுங்களேன். So we cannot blame anybody, it's only people will realize themselves and then inculcate the systems. Adu vandu is a balanced thing. Adu vandu parents will create play a big role, and they are teachers also will play a big role. But ip inda kaalathula teachers sonna ponomna anda kaalathula teachers neriya difference irukudu, but parents should be the backbone of the children from the childhood to adolescence varaikkum. Good and bad they should be supposed to tell. அது சொல்லிட்டாங்கனாவே தென் ஆஸ் த டைம் பாசஸ் சில்ட்ரன் வந்து தே வில் மெச்சூர் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் அப்படின்னு, இரஸ்பெக்டிவ் ஆஃப்
வாட் இஸ் ஷோன் இன் த பிக்சர் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கனாவே தென் இட் இஸ் குட் இன் ஃபேக்ட். பட் ரியலி வெல் டன், யூ ஹவ் ரியலி கவர்ட் சோ மெனி டைரக்டர்ஸ் ஃப்ரம் பிஃபோர் பராசக்தி ஆஃப்டர் பராசக்தி என்றால் ஐ ஹவ் சீன் 5-6 டைம்ஸ் இன் தோஸ் டேஸ் இன் ஃபேக்ட். பட் குட், வெரி குட் கவரேஜ். And you are given openly your remark about some director. I don't know who is the director, but I have not seen that movie. But openly you have categorized and then made a remark that these things are not good to the society. That is a point to be well noted. But thank you. Well, well done. Well. Thank you, sir. Thank you. Thank you. Come on, Amitha madam, please. Mic on. Welcome, sir. Ellarku vanakkam, sir. Ma Bharathi, romba nalla irundhuma ungaloda pitcha. ரொம்ப சிறப்பா இருந்தது. சினிமா பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா முன்னால காலத்துல நம்ம சினிமா பார்க்க போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகணும். அது வந்து அவ்வளவு தூரம் நம்ம போறதுக்கான பலனை வந்து அந்த படம் கொடுத்தது. இப்போ அது நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன பார்க்கலன்னா நான் விடமாட்டேங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லா சேனல்லையும் மறுபடி 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 அந்த படம் முடிக்கிற வரைக்கும் யாரும் அதை வந்து நிறுத்துறது கிடையாது. எந்த இடத்துல போனாலுமே அந்த மாதிரி இது வந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்ப படங்கள்ல முன்னால வில்லன் வந்து குடிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சமா காட்டுவாங்க. இப்போ ஹீரோவே அங்கதான் இருக்கான், அவனோட தோற்றம். அதனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா இளைஞர்கள் நீட்டா இருக்கணும், அழகா வெளியில போகணும் அப்படிங்கறதெல்லாம் மாறி போயிட்டு எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம். லேடிஸும் அப்படிதான், இந்த பெண்களும் அப்படியேதான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா வரலாம், எங்க வேணா இருக்கலாம், எதை வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி தள்ளப்படுதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி எங்கேயோ ஒன்று இரண்டு நல்ல படங்கள் இருக்கு. இப்ப இந்த நம்ம ஜோதிகா நடிச்சார் அந்த ராட்சசி, 36 வயது நிலை, இந்த மாதிரி படங்கள் இன்னும் கூட ஏதோ ஒரு படம் நல்லா இருந்தது, அந்த மாதிரி படங்கள்லாம் கூட நிறைய வருது. ஆனா நல்லா இல்லாதது, அதாவது கல்லுக்குள்ளார அரிசியை பொறுக்கிற மாதிரி இருக்கே தவிர அரிசிக்குள்ள கல்லை பொறுக்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்து வேற மொழி படங்கள் பார்க்கலாம், பார்க்க போயிட்டு நம்ம பார்த்தோம்னாலும் அந்த அளவுக்கு ஆழத்தை வந்து அது கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவு புலமை இருக்கோ அந்த அளவு தான் அதுல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப தமிழ்ல வந்து நம்ம அவங்கவுங்க தாய்மொழிக்காரவங்களா இருக்கும்போது ஒரு சொல்லுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குங்கிறத பேசும்போதே கேட்டோம். ஆனா அந்த அளவுக்கு பிறமொழி படங்கள் பார்க்கும்போது படம் பார்ப்போம், படம் தெரியும், புரியும் நமக்கு, ஆனா அந்த நுணுக்கத்தை வந்து நம்மளால எந்த அளவு உள்வாங்க முடியும் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். அந்த மாதிரி வரும்போது திரைப்படங்களை வந்து பாராட்டுறது, அது மாதிரி பாடல்கள் கூட அவ்வளவு தூரம் ஏமா சின்ன பசங்க கீழே விளையாடுறாங்க பாக்குறேன்னா நாக்கு அப்படி ரெண்டா மடிச்சு வச்சுக்கிட்டு கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க, கண் கொண்டு பார்க்க முடியலம்மா. அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்க வந்து பண்றாங்க, அவங்களுக்கு வந்து தெரியல அதுல என்ன இருக்குன்னு எல்லாம் தெரியல, ஆனா அது வந்து அவங்கள வந்து ஈர்க்குது அப்படின்னா அது நம்ம வீட்டு கூடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுதான் காரணம். அதை வந்து வேற ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ வந்து அவங்க தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், இது எவ்வளவு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கறத வந்து அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்க வந்து நல்ல படங்களையே கொடுப்பாங்க. இப்ப எல்லா பிள்ளைங்களும் அதனாலதான் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுடணுங்கிற கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. கத்தி எடுத்துக்கிட்டு விளையாடணும், துப்பாக்கி எடுத்துட்டு விளையாடணும், சாதாரண ஒரு பொம்மை வச்சு விளையாடுற விளையாட்டு இன்னைக்கு காணுமே. அப்ப அவங்க மனநிலை எவ்வளவு மாறி போயிருக்குது. இந்த சினிமா பழைய சினிமாவுக்கு இருந்த மாற்றம் நாம தேடி போய் கண்டுபிடிச்சது, இப்ப இருக்கிற மாற்றம் தானா வீட்டுக்குள்ளார வந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல இருந்து மாறணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறவங்க நல்லதை கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருந்தாதான். எல்லாமே வியாபார நோக்கத்துல நான் மட்டும் பணக்காரனானா போறோம், நான் மாத்திரம் நல்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சமுதாயத்தை கெடுக்கிறதுல அவங்களோட பங்கு மிக அதிகம் அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம அந்த சமுதாயத்துக்கு வேற எதையோ அவங்க ஏதோ ஒரு விஷத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படிதான் வந்து என்னால வந்து சினிமாவை பார்க்க முடியுது. ஆனா நல்லது இருக்குங்கிறத நான் மறுக்கல, ஆனா வந்து நல்லதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாதான் கருதுறேன்.
பாரதிக்கு வந்து என்னோட வாழ்த்துகள். மிக அழகா கொண்டு வந்து மிக சிறப்பா சொல்லி ரொம்ப அருமையா எல்லாரையும் சினிமாவை பத்தி சிந்திக்க தூண்டி இருக்கீங்க. ரொம்ப சிறப்புமா வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி மேடம். ராதாகிருஷ்ணன் சார் பேசுறீங்களா? ஆமாங்க. வாங்க. வணக்கங்க. வணக்கம். சகோதரிய வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். எப்படின்னா அவங்க, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், ஜாயின் பண்ணேன், ஒரு வேலையும் காலுக்கு போல தான் வந்தேன். ஒரு பெரிய ஒரு சமுதாய கவலை வந்து அவங்க மனசில் தேக்கி வச்சுருக்காங்க. இனி வரும் ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி அந்த நச்சு விதைகள் போய் அங்கே போய் உள்ளே போயிட்டு இருக்கு, அதை எப்படி எராடிகேட் பண்ண முடியுமா, குறைக்க முடியுமா, அதனுடைய பாதிப்பு வந்து நம்ம சமுதாயத்தை பாதிக்குமே அப்படிங்கிற ஒரு துணியை வந்து அவங்க இந்த இளம் வயசில் பேசுறது வந்து அந்த மெச்சூரிட்டி உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப அவங்கள பாராட்டுறேன் நான். ஏன்னா இந்த கவலைகள்லாம் எனக்கு இருக்கு, அவங்க மேடத்துக்கு இப்போ பேசுகிறாங்களே மேடத்துக்கு இருக்கு, சிவகுமாருக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து நாங்களாம் ஒரு 60 வருஷமாக சினிமா பார்க்குறோம். சினிமா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். என்னுடைய இதெல்லாம் வந்து ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது, ஸ்கூல் அண்ட் காலேஜுங்கிறது ஒரு எஜுகேஷன், லைப்ரரிங்கிறது ஒரு எஜுகேஷனாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் திரைப்படங்களை தான் எங்களுக்கு இன்னொரு எஜுகேஷனாக இருந்துச்சு. யூனிவர்சல் நாலேஜே வந்து அதுதான் கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கெல்லாம் நிறையா உதாரணம் சொல்லலாம். நான் ஒரு மகா ரசிகன். நான் பதர் பாஞ்சாலி காலத்திலேருந்து நான் வந்து இருக்கேன், படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கிருஷ் கர்நாடு, சாந்தாராம், வந்து அடூர் பாலகிருஷ்ணன், ராமு காரியத்தை இப்படியே சொல்லிட்டு உலக திரைப்பட இயக்குநர்கள் வரைக்கும் நான் என்னால் பேச முடியும். அவர் ஸ்டீபன் சாருக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். நான் ஒரு 60 ஆண்டு காலமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எதை நோக்கி மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், பல விஷயங்களில் வந்து வெஸ்டர்ன் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னேறி இருக்கோம், எல்லாம் கரெக்டு. கருத்தியல் சார்ந்து முன்னேறி இருக்கோம். ஆனால் வந்து நம்முடைய ப்ரெசன்டேஷன் டு த சொசைட்டி அதில் கோளாறு இருக்குது. ஏன்னா அதில் வந்து வணிகம் வந்துடுது, மற்ற விஷயங்கள் வந்துடுது. அதனால் நான் அது பேசினா நிறையா பேசலாம், கிட்டத்தட்ட நேரம் குறுகி இருக்குது. அதனால் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களால் எதையும் தடுக்க இயலாது. 60% to 70% இப்படித்தான் படம் வரும். எது நீங்கள் வந்து நீங்களோ இல்லை மற்றவங்களோ சொல்கிறாங்களோ, இது மாதிரி இருக்கே இது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கள, அதை வந்து உங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த சாலையில் நம்ம அந்த ரோடுக்கு வந்துட்டோம், வந்துட்டு ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அதில் நிறையா வந்து கனெக்டிவிட்டியும் வந்துருச்சு, அதில் வணிகமும் வந்துருச்சு. அது ஒரு ரசனை மாதிரி மாறிப்போச்சு, அதுதான் ரசனைங்கிற மாதிரி மாறிப்போச்சு. அதனால் வந்து 60% to 70% வந்து அப்படித்தான் இனி படம் இருக்கும். அது எப்போ மாறப்போகிறதோ அது தெரியாது. மீதி 30%ல வந்து ஒரு 10% வந்து ஆர்ட் ஃபிலிமாக வரும், இன்னொரு 10% வந்து ஜனரஞ்சகமாக வரும், சோஷியல் பிக்சராக வரும், இன்னொரு 10% வந்து கிளாசிக் ஒரு செவ்வியல் கலாச்சாரத்தில் கூடிய படமாக வரும். இதோடு சேர்ந்து தான் நம்ம இயங்கி ஆகணும். உங்கள் கவலை எனக்கு புரியுது. நான் உங்களை அந்த விஷயத்தில் ரொம்ப மதிக்கிறேன் நான், ஏன்னா உண்மையிலே ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் மாறி இருக்கணும், இப்படி இருக்கமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தவிக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம வேற ஒரு பாதையில் வந்துட்டோம். அது வந்து ரசனை ஒரு காரணம், மாடர்னைசேஷன் ஒரு காரணம், மற்ற விஷயங்கள் ஒரு கதை, சில கதை பஞ்சங்கள் பஞ்சம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா கதையும் எடுத்து கொடுத்தாச்சு. ஒரு 12-14 டாபிக் வச்சு தான் உலகத்தில் கதைகளே எடுக்க முடியும், சினிமா கதைகளே எடுக்க முடியும். அதையெல்லாம் கொஞ்சம் தாண்டிட்டோம். அதனால் எதை சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் படத்தை எழுத்து போடுறப்பயே வந்து கதாநாயகன் அருவாளை தூக்கிட்டு புறப்படுறாரு. எந்த படத்தில் அருவாளை தூக்காமல் வர்றாரு? எழுத்து போடுறப்பயே ரத்தம் தெரிக்குது, நம்ம மேலே வந்து வரைக்கும் தெரிக்குது. எந்த ஸ்க்ரீனில் மட்டும் தெரியல, இங்கே வந்து தெரிக்குது. அது போய் தெரிச்சிட்டு போகுது பரவாயில்ல, ஆனால் அந்த குழந்தைகள் அதை பார்க்குறப்ப அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. பார்க்கலாம், காலம் என்ன பதில் சொல்லுதுங்கிறது பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து தொடர்ந்து வந்து வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மற்ற இது எல்லாம் போயிட்டுருக்கேன், கோவா போயிட்டுருக்கேன், சென்னை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். மிகச்சிறந்த படங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. மிகச்சிறந்த சின்ன டாப்பிக்கை வச்சுக்கிட்டு, சின்ன ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு, சின்ன ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, சின்ன ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு படங்கள் நகர்கின்றன.
மிகச்சிறந்த படங்கள்லாம் என்னால் பேச முடியும், ரெண்டு மணி நேரம் பேச முடியும் என்னால். ஆனால் இப்போ நேரம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய ஆதங்கம் புரியுது, உங்களுடைய வந்து பதிவு வந்து மிக அருமையான பதிவு, அதற்குள்ள மதிப்பை நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாமே சிவகுமார் உட்பட வந்து எல்லாத்தையுமே சொன்னாங்க. நாங்களும் அந்த காலத்துலேருந்து நீலமலை திருடன்ல இருந்து, நீலமலை திருடன்ங்கிறது வந்து ஒரு படங்க, அதை வந்து குதிரையில் ஏறிக்கிட்டு ரஞ்சன் வருவார், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா அப்படின்ட்டு ஒரு பாட்டு போடுவார். அந்த பாட்டை மறுபடியும் கேட்டு பாருங்க. அதை அப்படி வந்து மனதில் வந்து எத்தனை லட்சம் மக்கள் மனதில் போய் வந்து அது பதிஞ்சுது. அப்படிலாம் வந்து படம் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு பாட்டு அது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எங்கேயோ தவறி போய் ஒன்று ரெண்டு வருது, அவ்வளோதான். அதாவது நீங்கள் நம்ம திருக்குறள் வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சுங்க, ஏன் இன்னும் இருக்கு? இன்னும் ஏன் இருக்கு அப்படின்னா, ஆமாம், அது வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுது. ஏன்னா மறுபடியும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி திரைப்படமும் பல விஷயங்களை வந்து திருப்பி சொல்லும், இன்னும் நல்லதையும் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் முடிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வந்து முடிஞ்சதுன்னா நம்ம வந்து இன்னொரு சந்திப்பில் வந்து ஸ்ரீபன் சார் மூலயமா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களுக்கு வாழ்த்துக்கள். அதில் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். முடிந்தால் நீங்களும் ஒரு திரைப்படம் இயக்குவதற்கு உள்ள வாய்ப்புகளை நீங்கள் வந்து எடுத்து முயற்சி செய்யுங்கள். ஏன்னா இந்த எண்ணங்கள் உள்ளவங்க தான் வந்து வேற ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து அழகாக படைக்க முடியும். அதுக்குள்ள ஒரு அந்த அந்த ஒரு தீபம், அந்த இது வந்து ஒரு பொறி உங்ககிட்ட இருக்கு. அதனால அதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார். முருகேஷ் பாண்டியன் சார், வாங்க. ரொம்ப சிறப்பானதா இருந்தது சினிமாவை பத்தி சொன்னது. நீங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய பழைய எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு 55 வருஷம் 55 வருஷம் 60 வருஷம் அந்த காலகட்டத்தில், 1965 அந்த ரேஞ்சில் நான் பள்ளி படிக்க ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஸ்கூலை விட்டு வெளியே வீட்டுக்கு வருவோம். எங்கள் வீடு காம்பவுண்ட் வீடு, ஒரு 6 குடும்பங்கள் குடியிருந்தது. வரும்போது யாராச்சும் ஒரு வீட்டிலேருந்து சினிமா கிளம்பிட்டு இருப்பாங்க. நீ வருவியான்னு கேட்பாங்க. உடனே கொஞ்சம் இருக்கிற சாப்பிட்டு மதியம் வச்சு வீட்டில் அம்மா பண்ண சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே அவங்களோட போயிருவேன். அவன் மெயினாக வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் குடியிருந்தவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து இப்போ பப்ளிசிட்டி சர்வீஸில் இருந்தாங்க. அதனால் அவருக்கு சினிமாவுக்கு போக வேண்டிய பாஸ்லாம் கிடைக்கும், அடிக்கடி கிடைக்கும். அதனால் வாரத்துக்கு 2 படம் போயிடுவோம்னு வச்சுங்க. அவள் அப்படி படம் பார்த்ததெல்லாம் சில படம்லாம் போய் போயிட்டு ஃபுல்லாக அழுதுட்டுலாம் வந்திருக்கேன். ராமு இந்த படம்லாம் போட்டோம்னா தேட்டரே அழுகும் அந்த படத்துக்கெல்லாம். அப்படி சில படங்கள் இருந்து அது மாதிரி இருந்தது. அடுத்து வந்து சில நாளில் வந்து ஒரே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற டூரிங் தேட்டர்லாம் போடுவோம். ஒரே டிக்கெட்டில் 2 படம்னு, ஃபர்ஸ்டோ செகண்ட்ஸோ ரெண்டும் பார்த்துட்டுலாம் வந்திருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு எங்கெங்கயோ போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து கல்லூரி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ போடுவாங்க, 2 ஷோவும். ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன், நல்லா படம் நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் லஞ்ச் டின்னர் முடிச்சுட்டு மறுபடியும் செகண்ட் ஷோ கண்டினியூ பண்ணிடுவேன். அது மாதிரி இருந்தது. அப்புறம் படத்துல வந்து மெயினான சிறப்பாக இருக்கு பிடிக்கிறது வந்து ரொம்ப பாடல்கள், தத்துவமுள்ள கருத்துள்ள பாடல்களா இருக்கும். அது இன்னும் மனசுல நிக்குது. அது பாடல்கள், அந்த பாடல்கள் மட்டும் இல்ல, இந்த டிஎம் சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் வந்து எங்க ஏரியா கருத டிஎம் சவுந்தரராஜன் அவர் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வருவார். வருஷம் வருஷம் அந்த திருவிழாக்கு வந்து கச்சேரி நடந்துட்டு போவாரு. அது அடிக்கடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரியர் அவர் குடும்பத்தோட வந்து இருக்கும்போது அவர் பாட்டு கச்சேரியை பாரு. ஒரு முக்கியமான பாட்டு கச்சேரி வந்து ஏஎம் ராஜா ஜிக்கி. அந்த பாட்டு கச்சேரி வந்து என்னுடைய எஸ்எஸ்எல்சி நாளைக்கு வந்து தமிழ் முதல் தேர்வு, அதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ் பேப்பரு, அது நாளைக்கு இருக்கு. எனக்கு இது பண்ணி போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசை. ஒரு 10-15 நிமிஷம் நடந்து போய் அதில் வந்து ஒரு 3 பாடல்கள் கேட்டுட்டு மறுபடியும் வந்து வீட்டில் படித்து மறுநாள் தமிழ் பாடம் எழுதி பரீட்சை எழுதி ஸ்கூல் லெவலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். அதாவது அருமையான இந்த ஏஎம் ராஜா ஜிக்கி அந்த செட்டப்பே, அவங்க ஏஎம் ராஜா ஜிக்கி இருப்பாங்க. ஏஎம் ராஜா மட்டும்தான் அவர் 6 மணி வச்சுருப்பாரு கையில். பின்னாடி வந்து 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது, சின்ன ஸ்டேஜாக இருக்கும். எவ்வளோ அருமையான பாடல்கள்லாம் அதெல்லாம் கேட்கவே நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா இந்த காட்சியா யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா தெரியாது இல்ல, எங்கிற மாதிரி ஆட்களுக்கு அப்பெல்லாம் எப்படி வந்து ஒரு பாட்டு கச்சேரி நடந்திருக்கும், இவ்வளவு கம்மி இன்ஸ்ட்ருமெண்ட். இளையராஜா வந்த பிறகுதானே அந்த பெரிய நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வெளியே வச்சு
கையாள்றதெல்லாம் பார்த்திருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப சின்ன ஸ்டேஜா இருக்கும். ஒரு அஞ்சாறு பேர் தான் உட்கார்றப்பே இருக்கும், அவ்வளவுதான் இடம் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து எங்க எங்க ஏரியால வந்து ஒருத்தர் வந்து சுப ஆர்ட்ஸ்னு ஒரு இது ஒரு படம் வரைவாங்க. அவங்க எல்லாம் தியேட்டருக்கு அவங்களுக்கு தான் பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் வரைஞ்சி கொடுப்பாங்க, பெரிய பெரிய இதெல்லாம். இப்ப எல்லாம் ஃபிளக்ஸ்ல இருக்குல்ல, அப்பெல்லாம் மேனுவலா வரையணும். அவங்க ஸ்டூல் போட்டு இறஞ்சி மேல பெரிய பெரிய படம்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படம் அதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது அதே மாதிரி திறந்துருக்கோம் முடி இருக்கு. திரும்பி வரும்போது அது வழியா வந்து அவங்க என்ன படம் வரைகிறாங்கன்னா என்ன படம் அடுத்த வரப்போது நம்ம மதுரையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது அது டெய்லி ஆல்மோஸ்ட் பார்த்துட்டு வருவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் பேசுங்க. வணக்கம் மேடம். சாதி மதம் தவிர்த்த அன்பார்ந்த மனிதம் நாடும் கூட்டு குடும்பத்து பாரதி செல்வா பார்வையில் படிக்காத பாமரரும் கற்கும் கல்வி சாலையாம் சினிமா அருமையா இருந்தது. சினிமான்றது வந்து ஆரம்ப காலத்துல ஒரு பொழுதுபோக்கா தான் இருந்தது. அதாவது ஆரம்ப காலம் எடுத்தீங்கன்னா தன் நிலையை மறந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியா இருந்தது. அப்பெல்லாம் அந்த மாதிரி காலகட்டத்துல அதை வந்து நாம அந்த மாதிரி காலகட்டத்தில் அதை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போனது என்னன்னா நடிப்பு. அப்பா அவர் பிரமாதமாக எப்படி நடித்தார் பாருங்க, அவர் அது கர்ணனாகவே இருந்தார் அப்படின்ற காலகட்டத்துக்கு போயிட்டு பாரதி ராஜா பாலச்சந்தர் காலத்தில் ஏன்னா ஒரு நல்ல ஞாபகம் குமுதத்தில் படித்தேன், நம்ம பாலச்சந்தரை பேட்டி கேட்டுக்கிறாங்க, சினிமானா என்னன்னா நடிப்பு இல்லை யதார்த்தம் அப்படின்னு அவர் அந்த நிலைக்கு கொண்டாந்தார் பாலச்சந்தர். பாலச்சந்தரும் பாரதியாரும் பாரதி ராஜாவும் கர்ணன் மாதிரியே நடக்கணும், கர்ணன் மாதிரியே வாழணும் இல்லாம இயல்பா மனிதனாவே இருப்பா, ஒரு மனிதனாவே அந்த மாதிரி இயல்பான முறைக்கு கொண்டு வந்த சினிமா அடுத்த காலகட்டத்துக்கு வந்தது. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, ஏவிஎம் சரவணன் ஒரு பேட்டியில கொடுத்தாரு, களத்தூர் கண்ணம்மால கண்ணதா கமலஹாசன் சின்ன பையன். அப்போ அந்த ஆடாத மனமும் அந்த பாட்டு வரும்போது அந்த மரத்துல மாங்காய் இருக்குமா, அந்த மாங்காய் எடுத்து கமலஹாசன் கட்சி பார்த்தா அது மாங்காய் இல்லை, மரத்திலேயே மாங்காய் மாதிரி அந்த ஸ்டேஜ் வச்சிருந்தாங்களாம். அது மாதிரி செயற்கை தரமான இந்த சினிமாவை யதார்த்தமான கிராமத்துக்கு கொண்டு போனாரு பாரதி ராஜாவும் நம்ம பாக்கியராஜாவும். என்னத்துக்கு நீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் செயற்கை கொண்டாடுற, இயற்கையிலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த காலகட்டத்தை அதை வந்து நம்ம கண்ணுக்கு விருந்த அந்த கிராமத்துக்கு கொண்டு போன அந்த காலகட்டத்துக்கு போனவங்க தான் நம்ம பாலச்சந்தரும் பாரதி ராஜாவும். அதுக்கப்புறம் பரிணாமம் நான் சொன்ன மாதிரி நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம மணிரத்னம் இப்போது வந்த நம்ம டைரக்டர்க்கெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சினிமா பரிணாமம் அடைந்து இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க சினிமாவில் எல்லாமே இருக்குது, நாம் என்ன வேணுமோ அது வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போது நாங்கள் என்னுடைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், ஆனால் நான் பார்த்த சினிமானா சினிமா நானும் உங்களை போல ரசிகன் தான், பாடல் வெளியலை. வைரமுத்து ஒரு படத்துல பால அப்பதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான் சினிமா பாக்குறது ஒரு பெரிய குற்றம் என்ற காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் நாங்க, வீட்டுக்கு தெரியாம தான் சினிமாவுக்கு போனோம், அதுவும் சில்லறை சில்லறையா 10 காசு 5 காசு சேர்த்து வச்சு சினிமாவுக்கு போக வேண்டிய நிலைமையில. நாங்க பாட்டுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் போது வைரமுத்து ஒரு பாட்டு எழுதினாரு, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா அப்பு பூத்தி, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அன்றைய காலகட்டத்திலாம் சினிமா இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அது என்ன ஒரு வார்த்தை எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன படம் பாக்கல என்னதான் சொல்றாரு பாருங்க. அந்த பாட்டாலே சினிமாவுக்கு வர வச்சவங்களும் இருக்காங்க, அதுக்காக துட்டை கலெக்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் கிடையாது, அந்த ஓடக்காரியை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் சிவாஜி. அதுக்காக நாங்கள் சினிமா போயிருக்கோம், அந்த பாட்டை வச்சு அந்த சினிமாவுக்கு கொண்டு போன பாடல் எங்கள் தலைமுறைக்கு அந்த மாதிரியான சினிமாக்களும் இருந்திருக்கு, அந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க சினிமா. அதனால நான் சொல்லுவேன் நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ என்ன கேட்டீங்கன்னா சினிமாவால் சமத்துவம் பிறந்தது, அது ஒத்துக்கணும். அதான் சார் சொன்ன மாதிரி அந்த காதல் அந்த ஜாதி சமயம் இல்லை அதுன்ற நிலைமைக்கு மக்கள் எண்ணிக்கை கொண்டாந்துச்சு. இந்த இன்னைக்கா இன்னைக்கு வரலாம் ஜாதி பத்தி பேச மாட்டாங்க, மதத்தை பத்தி பேச மாட்டாங்க, சமத்துவ கல்யாணங்கள் என்ற நிலைமை இன்னைக்கு வந்ததுன்னா அது சினிமாவும் ஒரு காரணம். எல்லாம் ஒண்ணுதானுங்க, மனுஷனா பிறந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் ஜாதி, நம்ம இரு மனங்கள் இணைந்தால் திருமணம் ஒன்றுதான்ற நிலைமைக்கு நம்ம திருமணங்கள் இன்று கொண்டு வந்து விட்டது, அதுவே சினிமாவோட சிறப்பு. ஆனால் இன்னொரு பார்வையும் இருக்கு, நான் இங்க உங்களுக்கு சொல்ல வரேன். ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் வந்து 10 கொலை பண்ணாரு, அவரை கேட்டாங்க பேட்டி கேட்டாங்க என்னங்கன்னா எடப்போங்க நான் 24 மணி நேரம் ஒரு படம் பார்த்தேங்க, அதை சத்யராஜ் பண்ணுவார், அது அதை இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நான் அந்த கொலையை பண்ணணும், அந்த படம் நல்லா ஓடி இருந்தது நல்ல ஞாபகம் இருக்குது. அது மாதிரியான கெட்டதும் இருக்குது, நாம் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கு, நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் அதுலேயும் எடுத்துக்கலாம். சினிமா என்றதே வந்து நான் சொன்ன பாரு பொழுதுபோக்குன்ற நிலையில் போயிட்டு இன்னைக்கு வந்து
அடிக்கடி சொல்றதா, நாம பாடுற பாட்டும் ஆடுற கூட்டும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்னு சொன்ன வாலி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் கொடுப்போம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி யதார்த்த சினிமா, சார் சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து இன்றைய சினிமா இன்றைய தலைமுறையை பாராட்டப்பட வேண்டியதுன்னா, என்னுடைய காலகட்டத்துல என்ன பயம் காமிச்சது, இருட்டை காமிச்சு பேய் வரும் பிசாஸ் வரும் சொல்லி பயம் காமிச்சு சாப்பாடு ஊட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு 2 வயசு குழந்தை பேயை பார்த்து சிரிக்குது, அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சினிமாவுடைய வளர்ச்சி. நம்ம பார்த்து பயந்த பேய் இன்னைக்கு வந்து அந்த பசங்களே வந்து சிரிச்சு சிரிச்சு பாக்குறாங்க, அந்த நிலைமைக்கு அந்த கொண்டாந்துட்டாங்க. அதனால சினிமா வந்து எல்லாரும் எல்லாமே இருக்கின்றது. நிறைய பேர் பேசணும், நல்லா அருமையா சொன்னீங்க. உங்களுடைய பார்வையில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆதங்கம் இருக்குது, அதுவும் என்றும் ஒரு நாள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ரமேஷ். வாங்க வேலம்மாள் மேடம். வணக்கம். ரொம்ப அருமையான பேச்சு பாரதி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல என்ன அப்படின்னா, நானும் ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்க, அதனால இந்த சினிமா பற்றி நிறைய நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த அதுக்காகவே விமர்சனத்துக்காகவே கட்டாயமாக படங்களை பார்த்துருக்குறோம், விமர்சனம் செய்யணும் நாங்கள் அதுக்காகவே பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, நான் இயல்பாகவே ஒரு சினிமா பிரியை, சின்ன வயதுலேருந்தே சினிமா நிறைய, ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப நல்ல கதை எழுதுவாங்க, அதனால அவங்க படம் நிறைய பார்ப்பாங்க, அதனால நானும் கூட அவங்க என்னை அழைச்சிட்டு போவாங்க. நான் இருந்த பகுதியில் வந்து நிறைய மலையாள படங்கள், அதுதான் நான் நிறைய பார்த்துருக்கிறேன், நான் வாழ்ந்த பகுதி அப்படி. அது தாண்டி வந்து இந்தி படங்கள், தமிழ் படங்கள் வந்து எங்கள் பகுதியில் ரொம்ப வெற்றி பெற்றது கிடையாது. அது ஒரு சூழலுக்காக நான் இதை சொல்கிறேன். ஆனால் தொடர்ந்து நிறைய கன்னியாகுமரி மாவட்டம், அங்கே வந்து திருவனந்தபுரம் பாருங்கனால இந்த மாதிரி படங்கள் அங்கே நிறைய வரும், அதுதான் விரும்பியும் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் வளர்ந்தேன். ஆனால் தமிழ் படங்கள் ரொம்ப ரேரா தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அதுவும் மாறிச்சு, அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் வர ஆரம்பிச்சு. ஏன்னா இடையில நம்ம ஹிந்தி படங்கள் வரக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தபோது தமிழ் படங்கள் வர, எப்பனாலும் நான் படம் பார்க்கறதுல காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. திருமணமாகி வந்த பிறகு கூட என் கணவர் வந்து திருமணமே மன்னிக்கவும் சினிமாவே பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க ஒரு தலைமை ஆசிரியரா இருந்தாங்க, நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய மாணவர்கள் இருப்பாங்க, அது வந்து எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க படமே பாவம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்குன்னு ஒரு நட்பு குழாம் இருந்தது, நாங்கள் படம் பார்க்க போயிருவோம். அதான் என்ன வந்து அவங்க தடுத்தது இல்லை. அதனால நல்ல படம் பார்த்துருக்கிறேன். காரணம் வந்து நான் இப்படி ஒரு காரணமும் சொல்லுவேன், நான் வந்து ஜேர்னலிசம் தானே டீச் பண்றேன், அதனால எனக்கு படம் பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு அதை பற்றி நான் பேசணும்னு வேற சொல்லிடுவேன். அப்ப இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிணாம வளர்ச்சி வந்துகிட்டேதான் இருந்திருக்கு, மாத்தி மாத்தி மாத்தி. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தமிழர்கள்ட்ட இல்ல குணமா நான் நினைக்கிறது, நல்ல கதையம்சம் உள்ள படங்களை எப்போதும் தமிழர்கள் விரும்புவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இடையில வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு மடை மாற்றம் ஏற்பட்டது, என்னன்னா அந்த மாதிரி ஹீரோஸ் வந்து வில்லன்களா நடிக்கிறது, அது மாதிரியான ஒரு மாற்றம் வந்த பிறகு, அதனாலதான் இன்னைக்கு நிறைய பாக்ஸ் ஆபீஸ்ல படங்கள் இல்லாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணம். பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிச்ச படங்கள் கூட வெற்றி அடையாமல் போகுதுன்னா அதுக்கு இது ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம், நல்ல கதை அம்சம் இல்லாமல் இருப்பது அதுதான். அதனாலதான் இன்னைக்கு வெளிப்படங்களாக இருந்தாலும் மலையாள படங்களை பாருங்க, மொழி மாற்றாம அப்படியே இன்னைக்கு பார்த்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, மஞ்சு அஞ்சு மஞ்சம் அந்த மஞ்சு படம், அதுக்கப்புறம் இந்த இது பிரேமலு, இன்னும் நிறைய படங்கள் இப்படி நிறைய மலையாள படங்கள் இன்னைக்கு சென்னையில நான் வந்து நான் போகும்போதெல்லாம் என்னுடைய மருமகன் வந்து தியேட்டருக்கு அவங்க மனைவிகளை கூட்டிட்டு போறாங்களோ, நான் போனவுடனே என்ன தியேட்டர் கூட்டிட்டு போயிருவாங்க, அத்தை வந்து படம் பார்க்கணும் அப்படி. ரொம்ப நாங்க ரெண்டோர் மட்டுமே கூட நிறைய படங்கள் பார்க்க போவோம், நானும் மருமகனும் மட்டுமே. ஏன்னா பாப்பா வந்து குட்டி குழந்தைகள் இருக்கனால அவ வரமாட்டா. அப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்ப நாங்க நிறைய பாக்குற படங்கள் மலையாள படங்களா இருக்கும். எதுக்காக என்ன சொல்லல, என்னுடைய மருமகனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட நான் சொல்றேன். அவர் வந்து அது மாதிரி எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்னைக்கும் கதையம்சம் ஒரு சின்ன கதையம்சமாவது இருந்தால்தான் தமிழர்கள் விரும்பி படம் பார்க்கிறார்கள். இன்னைக்கு நல்ல நல்ல பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்ச படம் கதையம்சம் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு வெற்றி அடையாமல் இருக்கிறது. அதையும் நம்ம பாக்குறோம், நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி படங்கள். ஒரு நாள் ஓடிட்டு உள்ள போற படங்கள்லாம் கூட இன்னைக்கு இருக்குது. நம்ம அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல நீங்க கூட சொன்னீங்க, கரகாட்டம்காரன் வந்து வெள்ளி விழா கொண்டாடின படங்கள், அதெல்லாம்
பெரிய ஹீரோ கிடையாது, அதுல பெரிய ஹீரோயின் கிடையாது. ஆனா அதனுடைய அந்த கதை அம்சம், அந்த படத்தில் இருந்த கதை அம்சம் தமிழர்களை கவரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இப்ப மலையாள தேசம் கூட கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. நம்முடைய விஜய் படங்கள் அங்க ரொம்ப வெற்றி பெறுது, அதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க வந்து விஜய் படங்கள் ரொம்ப வெற்றி பெறுது. அதை அவங்க இந்த அவங்க படங்களை நம்ம விரும்பி பார்க்க, நம்ம படங்களை அவங்க விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இந்த மாற்றங்கள், இந்த சூழல் எல்லாம் படங்கள்ல வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரு சமுதாய உணர்வு இருக்கணும். நீங்க அதை ரொம்ப அழகா வெளிப்படுத்துனீங்க பாரதி, அதான் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கவலைப்படாம வெளிப்படுத்துனீங்க. உங்களை மாதிரியான இளைய தலைமுறை அதை வெளிப்படுத்துது, எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு வந்து எப்படி நம்ம குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும், நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க இரானிய படங்கள். அந்த படங்கள்லாம் பார்த்தா ஒவ்வொரு படமும் நம்மளை விளிம்புல இருந்து அப்படி இறக்க கூட விடாது. அவ்வளவு அற்புதமான படங்களாக இருக்கும் இரானிய படங்கள். சின்ன சப்ஜெக்ட், ஒரு சாவின்னு ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் பழைய படம் தான். சாவின்னு ஒரு படம், ஒரு சாவியை வச்சு ஒரு படம், அவ்வளவு அழகா இருக்கும். செருப்பை வச்சு படம், சாவியை வச்சு படம், ஆனா அந்த கதைகளை அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய விதம், எந்த குழந்தைகளையும் அது பாதிக்காது, நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தும். அதனால என்ன சொல்றேன்னா, இது மாதிரி நம்முடைய தயாரிப்பாளர்கள் அம்மா எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, பணத்திற்காக பணம் நிறைய, எத்தனை கோடி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, இதெல்லாம் எவ்வளவு அதிகமான இது இல்லையா. அப்ப அவங்க எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நல்ல கதையம்சம் உள்ள படங்கள், நல்ல பாடல்கள், குழந்தைகளை மனதை கெடுக்காத விடயங்கள் வர வேண்டும். அந்த ரமேஷ் சார் சொல்லும்போது கூட சொன்ன, ஆரம்ப காலத்தில் பொழுதுபோக்கு தான் இருந்தது, ஆனா அதுக்கு முன்னால படங்கள் வந்து சமுதாய உணர்வோடு சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய படங்கள் நிறைய இருக்குது. சுதந்திரம் எப்படியாவது வாங்க வேண்டும் என்று போராடிய படங்களும் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இந்த நல்ல ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நீங்க எடுத்து பேசுனது, வாழ்த்துக்கள். உண்மையிலே சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்றேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு உங்களை பேச வச்சதுக்கு, ஏன்னா உங்களுடைய ஆழ்ந்த அறிவு தெரியுது, ரொம்ப நீரோடை போல பேசுறீங்க. ஒரு சலனம் இல்லாம பேசணும் இந்த விடையெல்லாம், அப்படி சலனம் இல்லாமல் பேசுறீங்க. வாழ்த்துக்களமா, பாராட்டுக்கள், தொடர்ந்து நீங்கள் பயணியுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லிக்கிட்டே வரும்போது நான் இந்த ஒரு படம் ஒண்ணு 80ஸ்ல பாத்துங்க விஷுவல் எங்களுக்கு தெரியலையே. ஒரு படம் வந்தது, அந்த படத்துல வந்து இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் அந்த பாட்டு ஒண்ணு வரும் டைட்டில் சாங். அதுல வந்து 55 காசு கொடுத்துட்டாக்கா காந்திய வந்து திரையில பாக்கலாம் நம்ம, அத மாதிரி வந்து அந்த பாட்டுல வரும். அது கடவுளை கூட பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் அந்த பாட்டு. வந்து ஒரு ரொம்ப அருமையா தான் இருந்தது. அதே மாதிரி அதே படத்திலேயே வந்து அவர் வந்து ஒரு, நீங்க வந்து நிறைய சொல்லிட்டு வந்தீங்க நடனத்தை பத்தி. இப்ப வந்து ஒரு ஒரு ஆண் நடிகர் வந்து குரூப் டான்ஸ் ஆனது பாண்டியராஜன் தான். அந்த இடத்துல அப்ப ஒரு அவர் சொல்லியிருப்பாரு, வேட்டிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த காதல் கசுகுதையா பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல அவர் பின்னாடி ஒரு 4-5 பேர் ஆடுவாங்க. அவர் தான் அதை கொண்டு வந்தாரு, அது ஆக்சுவலி காதல் கசுகுதையா பாட்டுல. இப்ப வந்து நிறைய பேர் ஆடுறாங்க, நிறைய நம்ம ஹீரோஸ் பின்னாடி நிறைய பேர் ஆடுறாங்க. குரூப் டான்சர்ஸ், குரூப் டான்சர்ஸ் ஆடுறதெல்லாம் அவரு தான் அப்ப கொண்டு வந்தாரு. அது மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, அருமையா இருந்தது. உங்களோட ஆதங்கங்களும் புரிஞ்சுது. ஆனா நான் இப்போ எல்லாருமே பேசிட்டாங்க, சினிமாவில வந்து நிறைய இல்ல, நிறைய வந்து தரம் வந்து ரொம்ப வஸ்டா இருக்குதுன்ற மாதிரி பேசிட்டாங்க. ஆனா நான் வந்து ரீசெண்டா ஒரு படம் ஒன்று பார்த்தேன், நல்ல படங்கள் எல்லாம் சொல்ல, நான் வந்து ஹார்ட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்ஜரி பண்ணி முடிச்ச உடனே பார்ட்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. எல்லாருமே குடிக்கிறாங்க, பெண்களும் குடிக்கிறாங்க, ஆண்களும் குடிக்கிறாங்க. அந்த படத்துல எல்லாமே டாக்டர்ஸ். அதுதான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது டாக்டர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்களே, அதுவும் வந்து ஒரே மூச்சுல குடிக்கணும்னு சொல்லிட்டு வெட்டு கட்டிக்கணும், பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களும் குடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அமுதாமா சொன்ன மாதிரி எனக்கு பார்த்துட்டு ஒரு 2-3 சீரீஸ் தான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் எனக்கு பிடிக்கல, நான் பார்க்கல அந்த சீரீஸை. அதனால அதை தான் நான் சொல்ல வரவானே. இதை மாதிரியே வந்து
நம்மளோட மணி பண்ணோம் அப்படின்றதுக்காக மட்டுமே ஒரு சிலர் வந்து நிறைய எடுக்கிறாங்க. ஜாலிக்கா எடுக்கணும், இந்த காலத்து பிள்ளைகளை கவரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா நல்ல படங்களும் இருக்குது, இப்பவும் வருது, ஒரு படம் ரெண்டு படம் நிறைய நல்ல படங்கள்லாம் வருது. ஒரு சின்ன ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்தை கொண்டு வர்றாங்க. இப்ப நம்ம நீங்க வந்து இந்த கதைகள் இல்லாத படம்லாம் வந்து வெற்றி பெறலன்னு சொன்னீங்க. குணா வந்து அந்த காலத்துல வெற்றி பெறல அந்த படம், கமலஹாசன் எடுக்கும்போது. ஆனா இன்னைக்கு குணாவை பத்தி எல்லாருமே பேசுறாங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு படத்துல அந்த ஒரு சாங் வந்ததால அந்த படத்தை பத்தி இன்னைக்கு எல்லாமே பேசுறாங்க. அன்பே சிவம் அப்படிப்பட்ட ஒரு படம் அப்பவும் வந்து வெற்றி பெறல, கமலஹாசனோட படம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த படத்தெல்லாம் வந்து பசங்க வந்து நிறைய பார்த்துட்டு நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வந்து நிறைய இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க வந்து நிறைய தகவல்கள் சொன்னீங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட பேச்சு. மத்தவங்களோட கருத்துக்களும் வந்து ரொம்ப அருமையா இருந்தது, எல்லாரோட ஆதங்கங்கள் புரிஞ்சுது, எல்லாரும் எவ்வளவு வந்து சினிமாவை விரும்புறாங்க அப்படின்றதும் புரிஞ்சுது. ஆனா இந்த தளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 30 வயசு பிள்ளையோ ஒரு 20 வயசு பிள்ளையோ இருந்திருந்தா அவனோட பார்வை வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. நாங்கெல்லாம் பேசினதுக்கு அவங்களோட கருத்து எப்படி இருந்தது நம்ம தெரிஞ்சிருக்கலாம். அதுதான் வந்து நான் வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ண. ரொம்ப அருமையா இருந்ததுமா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காயத்ரி வாங்க. வணக்கம் பாரதி மேடம். வணக்கம் சார். நான் பாதி நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டிருந்தேன். ஆனா நியூஸ் அதெல்லாம் சொல்லும் போது பூங்குழலி அவங்களோடலாம் தெரியும் தானங்களே உங்களுக்கு, அவங்களோடலாம் தெரியும் டிவிலாமா. எனக்கு வந்து சினிமா மீது பார்வை எப்படின்னா, சினிமா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து என்னை வந்து பார்க்க அவ்வளவா விட மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா தான் இருக்கும். அப்போ வந்து பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு நிறைய இருந்திருக்கு. இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகி நானா பார்க்க ஆரம்பிச்ச பிறகு நானாவே தெரியல படம் பார்க்கலாம் நிறைய குறைஞ்சிச்சு, ரொம்ப சூசியா தான் பார்ப்பேன். ஆனா அப்பல இருந்தே சண்டை படம் மட்டும் கொஞ்சம் பார்க்க மாட்டேன். ஆனா இப்போ என்னோட பள்ளி டீனேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் அந்த காலம்தான். ஆனா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா சிவாஜி அவர்கள் தான். ஏன்னா எனக்கு எங்க அப்பா கூடயே நான் இருக்கிறனால அவரு சிவாஜி பத்தியே பேசி பேசி அது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அப்போத்திய வந்து இப்ப இருக்கிறவங்க எப்படி கிண்டல் பண்றாங்கன்னா இப்பத்திய குழந்தைங்களா அது ரொம்ப ஓவர் ஆக்டிங், ஈவன் என்னோட ஜெனரேஷனுமே வந்து ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்தந்த காலத்துக்கு உண்டான மாதிரிதான் மாறிட்டு இருக்கு. அந்த காலத்துல வந்து ஒரு நடிப்பை வந்து காமிக்கணும்னா செய்க அந்த முக அசைவுகளாலதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால அப்படி இருந்திருக்கு, அது வர வர மாறிக்கிட்டே வந்தது. எனக்கு வந்து இப்ப வந்து ஒரு கஷ்டமா இருக்கிறது என்னன்னா, பாலச்சந்தர் மாதிரி, பாலு மகேந்திரா மாதிரி எல்லாம் வந்து கதைகள் இப்ப ரொம்ப குறைவு. அப்பெல்லாம் வந்து அவ்வளோ இன்டென்ஸா படம் எடுத்திருப்பாங்க. இப்ப வந்து இன்டென்ஸ்ன்றதே பெருசா இல்லை. எனக்கு என்ன அதே மாதிரி நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் அப்ப இருந்தது அப்பப்ப இருக்குமோ அததான் படங்கள் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. இப்ப வந்து 70s 60s படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஜாயின்ட் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டு இருந்தது, நிறைய பக்கத்து வீடுகளை பார்த்து நம்மளாம் வாங்குறது, பொருள் செலவு அதிகமா பண்றதெல்லாம் அப்பத்திய படத்துல இருக்கும். 80s பாத்தீங்கன்னா வரவேட்டனா செலவேத்தனா இந்த விரலுக்கேத்த வீக்கம் அது வந்து எங்க வீட்லயே வந்து நடந்திருக்கு. மீன்ஸ் எங்க அப்பாலாம் வந்து பணம் வந்து செலவு பார்க்காம செலவு செய்வார் பயங்கரமா. ஸோ அந்த டைம்ல எல்லாம் வீட்டுல சண்டை வரும், இந்த டைம்ல இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா தீபாவளிக்கு, இதெல்லாம் வாங்கியே ஆகணுமா அப்படின்னு. அந்த படத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு எங்க வீட்டோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு இப்ப வந்து பார்க்கிங் படம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி படங்கள் இப்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னோட பார்வையில தவறா எடுத்துக்க வேணாம், எனக்கு வந்து இப்ப விக்ரம் படம் வந்து அவ்வளோ பெருசா ஓடுச்சு, எனக்கு மட்டும் நான் கேள்வி எழுந்துட்டே இருந்தது ஏன் எனக்கு மட்டும் இந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேரதோட பாக்குறேன், இவர் கவிதாலய கிருஷ்ணன் எல்லாம் பேசும்போது சொன்னாரு நல்லா இருக்கு படம், ஆனா இதுதான் படமான்னு எனக்கு கேள்வியா இருக்குன்னு அவர் சொன்னாரு. அப்ப ஓகே, இந்த மாதிரி நம்மள மாதிரி மனுஷங்க இருக்கா. சோ அதாவது படம் அப்படிங்கிறது கமர்ஷியலா நான் ஹிட் ஆகுறது தப்பே சொல்லல, ஏன்னா கமர்ஷியலா வேணும் அவ்வளவு செலவு பண்றாங்க பண்றது அதெல்லாமே ஓகே. ஆனாலும் சமுதாயம் சார்ந்து இப்ப நீங்க சொன்னதான் சொன்னாங்க மாலதி மேடம் அருமையா சொன்னாங்க, படங்கிறது எப்படி இந்திரன் வந்தது இந்திரன் இந்த சினிமா தான், நம்மளாம் வந்து திருவிளையாடல் ஒரு சிவன் எல்லாம் எப்படி இருப்பாரு நம்ம வந்து சிவாஜியை பார்த்துதான் கத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி
ஒரு இது இப்போ நான் சினிமாவை எப்படி பாக்குறேன்னா, ஒரு காக்கா முட்டை அப்படிங்கிற படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த பெரியவர் கிட்ட வந்து நிலம் வாங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அவரு மட்டும் விற்கவே மாட்டாரு. அப்போ வந்து ஒரு டைலாக் வரும், நானும் என் கணவர் அடிக்கடி சொல்லிப்போம், அவரு படிக்கல அவரை ஏமாத்த முடியல அப்படின்னு. அது வந்து அவரு வந்து எனக்கு வந்து எப்போ வாழ்நாள் எப்ப சந்திச்சாலும் அந்த ஒரு டைலாகாக மணிகண்டனை வந்து நேர்ல பாராட்டணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இவ்வளவு நாளா நான் வந்து வெளிநாடுகள் எல்லாம் பார்க்கும் போது, வெளிநாட்டு மூவி இதெல்லாம் பார்க்கும் போது, நம்ம ஊரு இத்தனை நாளா மற்ற ஊர்கள் மாதிரி நம்ம வந்து சுத்தமா இல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னாலும், சார் சாரி சார் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், நம்ம ஊர் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நம்ம சொன்னாலும், ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப 100% கமர்ஷியல் ஆக விடாம நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட மண் மனம் சார்ந்து ஒட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஏன்னா அப்ப வந்து படிச்ச சதவீதம் ஆனா இப்ப படிச்ச சதவீதம் அதிகமாகும் போது, மற்ற நாடுகளை போல நம்ம நாடுகள் அடிமையா அதிகமா ஆகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்ப இருக்க படத்துல எல்லாம் கலாச்சாரங்கிறத தாண்டி இந்த கமர்ஷியல உள்ள கொண்டு வரதுக்காக ஒரு படங்களை தான் கொண்டு வர மாதிரி நான் பாக்குறேன். இப்போ சமுதாயத்துல வந்து புதுசா ஒரு விஷயத்த நுழைக்கிறதுக்கு, வேற நாட்டுல உள்ள விஷயங்களையோ மற்ற விஷயங்களையோ நுழைக்கிறதுக்கு படத்தை வந்து பயன்படுத்துறதா நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாம் அவங்களாதான் இருக்காங்க, அதனாலயாவும் இருக்கலாம். அதே மாதிரி மற்ற நாட்டு படங்கள் எல்லாம் பார்க்கும் போது ஒரே ஒரு சின்ன விஷயம் எனக்கு என்ன புரியுது, உளவியல் சார்ந்து ஒரு குடும்பத்துல, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆங்கில படங்கள் நிறைய பார்க்கும்போது அப்பாவோ அம்மாவோ தனியா இருக்காங்க அப்படின்னா, இந்த ஊர்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது சகஜம்தான், ஆனாலும் அப்பாவோ அம்மாவோ அந்த தனியா இருக்கும்போது அந்த குழந்தைங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குதுங்க அவங்க பண்ணாம இருக்கும் போது. நம்ம எல்லாம் அப்படி இன்னும் சிந்திக்கிறோமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி எழும். அதுக்கு நம்ம படங்களே இன்னும் அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெருசா அதுக்கு அடிக்கோள் இல்லை அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு எண்ணம். அப்புறம் வந்து எனக்கு வந்து இன்னுமே மனசில் நிக்கிற ஒரு படம்னா 60 ரூபாய் நோட்டு. இப்ப வந்து எல்லாருமே வந்து படிச்ச பசங்க குழந்தைங்களை பாத்துக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு இதை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பவே கிராமத்துல ஒரு ஒரு வயதானவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்றத காமிச்ச ஒரு படம், அது இன்னைக்கு பார்த்தாலும் அழக்கூடிய ஒரு படம். அதே மாதிரி ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் நம்ம டக்குன்னு எல்லாரையும் திட்டிடுறோம், ஆனா அவங்க அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அவ்வளவு பணம் வாங்குறாங்க. ஆனா அது ரொம்ப அதிகமா போகுது, அதனால நிறைய விஷயம் மாறுது. இருந்தாலும் அவங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா சம்பாதிக்கிறதே சாப்பிடறதுக்கு, ஆனா அதையும் அவங்களால சாப்பிட முடியறது இல்லை, அவ்வளவு தியாகம் பண்ணி, ஏன்னா வந்துட்ட பிறகு அவங்க அதுக்காக உழைச்சிதான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கு. இப்படிதான் நான் படத்தை பாக்குறேன். ஆனா படங்கிறது வந்து நம்ம தூக்கி கொண்டாடுறதுலயும் இருக்கு, நம்ம நல்ல படத்தை கொண்டாடினாதான் அவங்க நல்ல படங்களை எடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி கொஞ்சம் நல்ல படங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருந்தாரு, ஆனா அவராலையும் எடுக்க முடியல, யாராலையும் எடுக்க முடியல, ஏன்னா தோல்வி அடையும் போது எடுக்க முடியறது இல்ல. சோ நம்மளோட ஒத்துழைப்பு, பேப்பர் ராக்கெட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப சிறந்த படம், அதுல நிறைய நல்ல விஷயம், சாவை கூட எப்படி பாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் மக்கள் மத்தியில பிரபலம் பெருசா பிரபலம் ஆகலன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. நன்றி. வெப் சீரிஸா? அது வெப் சீரிஸ், நிறைய வெப் சீரிஸ் பிரபலம் ஆயிருக்கு. ஆனா பேப்பர் ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாழணும்னு நினைக்கிறோம், எப்படி சாவணும்னு ஒருத்த நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இதுல சொல்லிருப்பாங்க. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். அவங்க இவங்க டிவில ஒர்க் பண்ணவங்க தான் காயத்ரி வந்து இப்ப யுஎஸ்ல இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் மிக அருமையான உரை, ஆரம்பத்திலிருந்து எல்லா வரைக்கும் கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு விஷயம், மனிதர்கள் என்ற ஒரே புள்ளி, அன்பு என்ற சொல், அது வந்து எனக்கு ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. இந்த சினிமா எப்படி வளர்ந்துகிட்டே வந்தது, என்னென்ன மாதிரி சமூக மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தது அப்படின்லாம் வந்து நல்லா ப்ராட் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா கொண்டு வந்துருந்தீங்க. நாங்கள் அந்த காலத்தில் நிறையா சினிமா தான், அந்த காலத்தில் சினிமா தர வேறு எதுவும் இல்லை. தீபாவளி பொங்கல்னாலே வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா படம், கமல் ரஜினி இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நாங்கள் பாலக்காடில் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருந்தது, அப்போல்லாம் வந்து ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்க்குற அளவுக்கு அன்னன்னைக்கே பார்த்துருவோம். அந்த மாதிரி நிறையா தமிழ் படம்லாம் பார்த்து இது பண்ணோம். நீங்கள் உங்களோட கன்சர்ன் வந்து இந்த வன்முறையை ஊக்குவிக்கிற மாதிரி படம் இருக்குது அப்படின்றத நானும் அதை என்டாஸ் பண்ணுறேன். இந்த அறிவு சமூகம் வந்து டெக்னாலஜியை வச்சு இன்னும் ஆண் பெண் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலாக தான் தெரியும், அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அந்த உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது.
மிக அருமையான ஸ்பீச். இந்த லோகேஷ் கனகராஜ் எப்படி மக்களை குழப்பறாருன்றது அதையும் நல்ல விதமா கொண்டு வந்திருந்தீங்க. லோகேஷ் கனகராஜ் பார்த்தா என்ன பயங்கரமா திட்டுவார். ஒரு 1000 crores மேல ஒரு ப்ராஃபிட் வச்சிருக்க ஆள் வந்து மக்களை ஏன் எப்படி குழப்பறாங்க எப்படி கெடுக்கிறாங்கன்னு தெரியல. மொத்தத்துல ரொம்ப அருமையான உரை மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாரும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாரி பாரதி, நிறைய டைம் சித்ரா இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்கதான் பேசல, மத்தவங்க எல்லாம் பேசிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா வந்து நிறைய பேசணும், நிறைய பின்னோட்டங்கள். எங்க நிகழ்ச்சி இப்படிதான், என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. அதுதான் இது. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க, ரொம்ப பொறுமையா இருந்தீங்க நீங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க பாட்டு பேசினே இருந்தோம் வச்சுக்கோங்க. கேக்குது இல்ல நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது சார். பொறுமை இல்ல சார், ஒரு நிகழ்ச்சி தான். நான் வந்து 100% ஒரு ஒருத்தரும் வந்து அவ்வளவு அன்போட அவ்வளவு நேரம் கவனிக்கணும்ல சார். இவ்வளவு ஒரு வெக்கையான ஒரு டைம் தானே இது. அந்த வெக்கையில நம்ம வந்து வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு லைஃப்க்கு பின்னாடி அவங்க செல்ஃப் பர்சனலா இன்டர்பிரட் பண்ணி சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே ஒரு நல்ல ஒரு, அதாவது நீங்க பேசின சப்ஜெக்ட் ஒரு ஓவரால் கூட்டாலும் இவங்க எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆதங்கம் இருக்குதுன்றது தெரிஞ்சது. ரியாலிட்டின்றது ஒண்ணு இருக்குது. என்னதான் நம்ம கிட்ட ஆதங்கம் இருந்தாலும் எந்த காலத்திலயும் எல்லா விஷயங்களும் கலந்திருக்கும். ஒவ்வொரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பல விஷயம். இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், மலையாள படங்கள்ல நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எல்லா படத்தையும் பார்ப்போமான்னு பார்த்தோம்னா செலக்ட் பண்ணி தான் பார்ப்போம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணி பாக்கிறதுல 10 படம் பார்த்தோம்னா 2 படம் நல்லா இருக்கும், 8 படம் நல்லா இருக்கும். அப்ப நாம என்ன முடிவுக்கு வரோம்னா மலையாள படத்துல நல்ல படமா எடுக்கிறான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். இங்க எல்லா படத்தையும் பாக்குறணும், புரியுதுங்களா? அவன் என்ன பண்றான், செலக்ட் பண்ணி நம்ம படத்தை பாக்குறான். பட்ட மட்ட ரகமான படம் எழுதுறானு, தமிழ்ல நல்ல படம் எழுதுறான்னு சார் ஃபீட் பண்ண. ஒவ்வொருத்தரும் இப்படிதான் நம்ம மாறி மாறி பாத்துக்கிறோமே. ரியாலிட்டியில இது எல்லாமே எல்லாமே கலந்துருக்கு. அங்கங்க போய் பார்க்கும் போதுதான் அவங்கவுங்க விஷயம் தெரியும். அக்கறைக்கு இக்கறை பச்சைதான் எல்லாமே. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துக்கிறோம், நாம ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்குறோம், இதுதான் அங்க செய்தி. ஆக்சுவலா நம்ம கொடுக்க வேண்டியது இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்குறோம், என்ன சொல்லி கொடுக்குறோம், நாம வாழ்ந்து காட்டுறதுல என்ன சொல்லி. நம்ம சொன்னா அவனை கேட்க மாட்டோம், சொன்னா சொல்லி நீ இப்படி கேட்க மாட்டான். ஆனா வாழ்ந்து காட்டும் போது தான் நம்ம பிள்ளைங்களோ நம்மள பிள்ளைங்களோட சார்ந்தவங்களோ மற்றவர்களோ நம்ம பேர பிள்ளைங்களோ ஃபாலோ பண்ணும். அதுதான் அடுத்தது போற அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய செய்தி. அப்ப ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துல எப்படி வாழணும், எந்த படத்தை நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும், எல்லா படத்தையும் பார்த்தாலும் எதை பத்தி நம்ம அதிகமா பேசுறோம், எதை பத்தி நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்றோம், சமுதாயத்துல எதை சொல்றோம், அந்த செய்திகள் ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து இது அடுத்த தலைமுறை கடத்துறோன்றதுதான். தவிர இப்ப எல்லா யங்ஸ்டர்ஸும் வரணும்னு நினைச்சோம்னா நம்ம எல்லாம் யங்ஸ்டர்ஸ், நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது இப்படி இருந்தோம்னா இல்ல. ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் அந்தந்த ஸ்டேஜ்ல அதை தான் அனுபவிக்கணும். கேட்டா அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்காந்து ராமாயண கதை கேட்டா கேட்க மாட்டாங்க, ஏன்னா நாமளும் கேட்கல. அந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு விருப்பப்படுவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க பேசுவாங்க. அதுதான் நிதர்சனம். நம்ம என்னதான் ஆதகமா இருந்தாலும் அதையும் நம்ம யோசிக்கணும்ன்றது என்னுடைய விஷயம். ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க, பேசும்போது விருது கொடுக்கறது வந்து இப்ப வந்து வேற மாதிரி நல்ல தரமான படங்களுக்கு மட்டும் விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து ஜூரியா இருந்தவங்க ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுவும் ஒரு பாயிண்ட், நம்ம தேர்ந்தெடுத்து பாக்குறோம் அப்படின்னு, ஆனாலும் கொஞ்சம் அந்த விஷயத்துல நம்ம பின்தங்கி இருக்குமோன்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா முத்தஷி கதை அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல ஒரு படம் சார், அந்த படம் வயதானவங்க மாமியாருங்க ஏன் வந்து எப்பயும் ஒரு டென்ஷனா கோவமா வீட்டுல வந்து மருமகள்கிட்டயோ பையன்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது மருமகள்கிட்ட தான் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா பையனுக்கே பிடிக்காத அளவுக்கு போகுது. அது ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அழகா ஒரு காமெடியா எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. வேற எதுவும் சொல்ல வந்து மறந்துட்டேன். சரி சார், முடிச்சுக்கலாம். நன்றி இன்னைக்கு. தேங்க் யூ. நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா மலையாள படத்துல நம்ம நல்ல படங்கள் நாம சொல்றோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் தண்ணி அடிப்பாங்க.
அது அவங்க ஊரோட ஒரு வழக்கம் சார், கல்ச்சர். அப்போ நம்ம வந்து அத வந்து நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, நம்ம இங்க செய்யும் போது தப்புன்னு சொல்றோம்ல, ஏன்னா இது நம்ம தமிழ் கலாச்சாரம். ஒரு கல்ச்சரா வந்து வெஸ்டர்ன்ல இருக்கு, அந்த வெஸ்டர்ன் அங்க வந்து கேரளா வந்து அந்த லைஃப் ஸ்டைல வச்சிருக்காங்க. இப்போ தண்ணி அடிக்கிறது வந்து தாலி இருக்கிற இடத்துக்கு போச்சுன்னா தமிழ்நாட்டுல பிரச்சனை என்ன அப்படின்னா, கல்ச்சர்லாம் சேஞ்சிங் தான். காயத்ரி மேம்க்கு கூட நான் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டு கல்ச்சர் வந்து ரொம்ப இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு மேம், எனக்கே தெரியும். இல்ல இல்ல, தமிழ்நாட்டு கல்ச்சர் வந்து பிகினிங்ல இருந்து கூட ரொம்ப நல்ல கல்ச்சர்லாம் மட்டும் சொல்ல முடியாது. இங்கதான் அதிகமா பெண்களை அடிமையா வச்சிருந்தாங்க, இங்கதான் அதிகமா பெண்களை அடிச்சாங்க. அதுல அப்படி சொல்ல வரல, சோசியலைஸ் அப்படி சொல்ல வரல. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ட்ரிங்கிங் வந்து ஒரு சோசியல் ட்ரிங்கிங் ஒரு அது அது கேரளால வந்து அவங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த செய்யணும்ன்ற அறிவு, அவங்க குடும்பங்களுக்கும் இருக்கு, அந்த அந்த வீட்டுல இருக்க ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கும் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அதை என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னா, வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இன்னொன்னு, அங்க சோசியலி எக்கனாமிக்கலி கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் எல்லா கையிலும் இருக்கு. இங்க வந்து வருமானமே குறைவா இருக்கவங்க வந்து வருமானத்தை எடுத்துட்டு போய் தண்ணி அடிச்சு அவங்க லைஃபையே ஒரு பார்வை என்னன்னா, கலாச்சாரம் அப்படிங்கிறது அந்தந்த காலகட்ட சூழ்நிலை, அதாவது வெப்பநிலையும் நான் சொல்றேன். இப்போ கேரளாங்கிறது கொஞ்சம் குளிர் பிரதேசம், அங்க வந்து இது குடிக்கிறதுங்கிறது ஒரு நார்மலா இருக்கிறதோ இல்ல வெளிநாடுகள்லயுமே அப்படி இருக்கிறதுக்கு காரணம் குளிர் பிரதேசங்கிறதுனால இது கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. நம்ம இதுலயுமே இருந்திருக்கு, அளவா இருந்திருக்கு. பெண்களுமே அந்த காலத்துல கல்லு குடிச்சவங்க எல்லாம் உண்டு, இந்த காலத்துலயும் இருப்பாங்க சொல்றேன். அதனால அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த அதனால அங்க வந்து சகஜமா இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நானு இத அவங்கள வந்து நான் சர்டிபிகேட் பண்றதோ அது சரின்னு அதாவது தப்பு சரின்னுலாம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு பக்கத்துல இருக்க மாநிலம், இந்த மாநிலம் ஆல்மோஸ்ட் தமிழ் மொழியும் மலையாள மொழியும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. தமிழ் மொழி ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் தான் அங்க மோஸ்ட்லி இருக்குது. கல்ச்சரெல்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சருக்கும் அவங்களோட கல்ச்சருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம், ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த விஷயம் அந்த மலையாள படத்தை நாம இங்கே பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்னா, அவங்க ஃபேமிலியில தண்ணி அடிக்கிறாங்க, நம்ம இங்கே அடிக்க மாட்டுறோம் அப்படின்ற அப்போ வந்து அந்த ஒரு எண்ணம் மாறுது இல்லை. சாதா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரியில தண்ணி அடிக்கிறான்னா அது வேற விஷயம், அது வேற மாதிரி தெரியும் டோட்டலா. அது அந்த அந்த சீனே வேற, அந்த என்வாயர்மெண்டே வேற. பட் இவங்க வந்து ஆஸ் இட் இஸ் நம்மள மாதிரி, நமக்கும் அவங்களுக்கும் உடையில எந்த வித மாற்றமும் கிடையாது, உருவத்துல எந்த வித மாற்றமும் கிடையாது, எதுவுமே மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு சினிமா பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்றது வந்து நாம ஏன் பண்ணக்கூடாதுன்றது பழக்கம் வரும், நமக்கு வரும் இல்ல. அது நான் தவறானு சொல்ல, இதுவே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் நடக்கும்னு வச்சுங்க, நம்ம வீட்லயும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு, இங்கேயும் அது மாறிடும். எல்லாரும் அந்த நாங்கெல்லாம் கொஞ்சமா தான் சாப்பிடுறோம், இது கல்ச்சரெல்லாம் இல்லையான்றதெல்லாம் அடுத்தது வழக்கமா வச்சிருக்கோன்ற பல ஃபேமிலியில இங்க இருக்குது. நான் வெளியில காமிக்கிறது இல்ல, வச்சுக்கலாம். அதுவும் இல்ல சார், இப்ப இருக்க நிறைய படங்கள் பாத்திருக்கேன், அந்த மாதிரி வருது சார். பெண்களே வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி சர்வசாதாரணமா காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கொஞ்சம் பதைப்பாதான் இருக்கு. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எல்லா காலகட்டத்திலயும் எல்லாமே வரும், மிக்ஸ் பண்ணிடும், மிக்ஸும் பண்ணுவோம், நம்ம எடுத்துக்குவோம். ஆனா இதே மாதிரி ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல இருந்து, இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம கலாச்சாரத்துல இருந்து காப்பி பண்ணி அவன் படம் எடுக்கிறான். சார், எதையும் எதுவுமே மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், அது குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும், ஒரு அடுத்த இண்டிவிஜுவல் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து நமக்கு பிரச்சனையே இல்லாது. அது எனக்கு ஆண் பெண் இல்ல வேறுபாடெல்லாம் நான் பார்க்கல. அது வந்து என்னோட உடல், என்னோட கூட இருக்கவங்களை அது எப்படி நேரடியா தொந்தரவு செய்யாத வரைக்கும் எனக்கு எதுல எல்லாமே ஓகே தான். அது எப்ப வந்து ஒரு சோசியல் இஷ்யூவா மாறுதோ என்ன பாதிச்சுட்டு இதுதான் அங்க அங்க நம்மளோட பிரச்சனை, இதுதான் நம்மளோட எழுதுவே வந்து எவ்வளவு பேர் நம்ம எவ்வளவு பழகினாலும் ஒரு சில நேரத்துல ஆயிரம் காலங்க பழகினா கூட ஒரே நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல நம்ம கெட்டவனாயிடும். இது இயல்பு, இது இயல்பு, எல்லாமே இருக்கும். பட் அதுல இருந்து நாம எப்படி வகுத்துட்டு போறோன்றதுதான் இயற்கையான விஷயம். பார்ப்போம்,
மகிழ்ச்சி, ஒரு நல்ல டிஸ்கஷன், கலந்துரையாடல் முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். பாரதிக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். வேறு அருமையான ஸ்பீச் கொடுத்தீங்க. அதை தொடர்ந்து நாங்கள்லாம் ஆளுகாலுக்கு ஒரு பின்னோட்டன்ற முறையில் ஆளுகாலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீச்சு தான் கொடுத்துருந்தோம், பின்னோட்டெல்லாம் கொடுக்கல. அதை பொறுமையாக கேட்டுட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மேம்.